ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் வசந்தவதரம் யாகே சர்வ விக்னோபசாந்தயே. ஸ்ரீகாந்தோ மாதுரோ யஸ்ய ஜனனி சர்வதா ஜனக சங்கரோ தேவ வந்தே ஜனான் பகவன்நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்வ விக்ரஹம் ஸ்ரீமத் போதேந்திர யோகீந்திர தேசிகேந்திர உபாஸ்மகே. ஸ்ரீகண்டமிவ வாஸ்வந்தம் சிவநாம பாராயணம் ஸ்ரீதரம் வெங்கடேசார்யம் ஸ்ரேயசே குருமாஸ்ரயே. அந்தசூனூம் ராதிகாம் ச பாவயந்தம் சதா ஹிருதி வந்தேகம் குருதேவம் தம் கிருஷ்ணப்ரேம ரசப்ரதம் கலையே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் ஞானநாசகம் தேவம் குரும் ரளீதரம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்ருபாதமகம் வந்தே பரமானந்தமாதவம் நமசிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பராசிரித்தவபுருதராபியாம் நகேந்திரகன்யா அக்ஷகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம் கரச்சரணகிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஶ்ரவணநயனஜம் வா மானசம் வா அபராதம் விகிதமவிகிதம் வா சர்வமேதத் க்ஷமஸ்வ ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ. பிரணவ பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாதாருடைய பரம கிருபையினால சத்சங்கம் நமக்கு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு சர்வப்பிராணி சந்தரக்ஷகரா இருக்கக்கூடிய வஜன சம்பிரதாயத்துல இரண்டாவது குருஸ்தானத்துல வரக்கூடியவரான ஸ்ரீ ஸ்ரீதர வெங்கடேச ஐயா வாழ் அப்படிங்கிற மகாத்மாவுடைய சரித்திரத்தை ஸ்மரணம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று திருஞான சம்பந்த பெருமான் சொன்னார். பஜன சம்பிரதாயம் அப்படிங்கிறது கலிக்கு ஏத்ததான வழியை காட்டக்கூடியதான நாம சங்கீர்த்தனம் பஜன சம்பிரதாயம். பஜன சம்பிரதாயமானது ஜாதி மத பேதங்களை வர்ணாசிரம தர்மங்களை விளக்கி
அது போல தேவதாந்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாரதமியங்களையும் விலக்கி ஹரி பெரியவரா ஹரன் பெரியவரா அப்படிங்கிற வம்புக்கு போகாம இந்த கண்ணு பகவான் நாராயணன் அப்படின்னா இந்த கண்ணு பரமேஸ்வரன் அப்படின்னு சமஞ்சசப்படுத்தி கொண்டு போன ஒரு மார்க்கம் பஜன மார்க்கம். பஜன மார்க்கத்துல துவேஷமே கிடையாது, பஜன மார்க்கத்துல துவேஷமே கிடையாது. பஜனையில முக்கியம் குரு 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 தியானம். குருங்கிறவர் யாரு அப்படின்னுட்டா, குருங்கிறவர் வந்து ஹரியா, குருங்கிறவர் சிவனா, குருங்கிறவர் முருகனா, குருங்கிறவர் கணேசரா, குருங்கிறவர் இல்ல சூரியனா. ஆறு விதமான பக்திகள் நம்மளுடைய ஆதி ஆச்சாரியால் வேதத்திலேருந்து எடுத்து கொடுத்துருக்கார். ஆறு விதமான வைதிகமான பக்தி முறை. இந்த வைதிகமான பக்தி முறையில வைஷ்ணவம், சாக்தம், சைவம், கௌமாரம், கணபத்யம், சௌரம் என்று பெயர். விஷ்ணுவை பரதேவத்தையா சொல்றது வைஷ்ணவம் என்றும், சிவன பரதேவத்தையா சொல்றது சைவம் என்றும், அம்பாளை முக்கியமா சொல்றது சாக்தம் என்றும், கணேசர் தான் பரதேவதை அப்படின்னு சொல்றது கணபத்தியர்கள் என்றும், முருகபக்தர்களை கௌமாரர்கள் என்றும், அதுக்கு அடுத்தபடியா சூரியனை உபாசனை பண்ணக்கூடிய அந்த பரபிரம்மத்தினுடைய சுரூபம் சூரிய மண்டல மத்தியவர்த்தி என்று சூரியநாராயணனை ஸ்தோத்திரம் பண்றோம் இல்லையா, அந்த வழிபாட்டுக்கு சௌரம் என்று பெயர். ஆறு விதமான உபாசனைகள் வேதத்துல உள்ளதுதான் ஆச்சாரியார் எடுத்து கொடுத்தார். இந்த ஆறு விதமான உபாசனைகள் ஆறு விதமான மூர்த்திகள் இருக்கே தவிர, ஆறு விதமான உபாசனைகளையும் உட்கூந்து பார்த்தா தெய்வம் அப்படின்னு உபாசனை பண்றதை விட குருன்னு உபாசனை பண்றதுலதான் ஒரு பிரியம் ஜாஸ்தியா. கஜேந்திரன் குளத்திலேருந்து குரல் கொடுக்கிறான், கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு ஸ்ரீமன் நாராயணன் வரார், கருடாருடனா சேவை தரார். உடனே நாராயணன் பார்த்து அந்த கஜேந்திரன் பார்த்தது அந்த யானை தன்னால ஆலோசனை பண்ணிட்டு யார் பரபிரம்மம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு உடனே அது ஆதி மூலமே அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தது. உடனே அந்த ஆதி மூலத்தினால அங்க இருக்க முடியல, இந்த ஆதியான பரம்பொருள் அது வந்துருத்து அங்கே. உடனே தெரிஞ்சுட்டான் யாரு வந்திருக்கான், யாரு ஆதி மூலம் அப்படின்னா நாராயணன். நாராயணன் நாராயணன் யாருன்னா அகில குரோ, அகில ஜெகத்துக்கும் குருவா இருக்கக்கூடிய நாராயணன். அதனால அந்த யானை என்ன பண்ணிக்கிறான், நாராயணாம் அகில குரோ பகவந்தே இதமா, அகில குரோ பகவந்தே அங்க இருக்கக்கூடிய உரிய தாமரையை எடுத்து பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணி கண்ணபிரான் காளியன் மேல நர்த்தனம் பண்றான். யாருடா நர்த்தனம் பண்றா அப்படின்னா அகில கலாதி குருன்னு நர்த்த, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலைகளுக்கும் ஆதி குருவான கண்ணன் நர்த்தனம் பண்றான் என்று சொல்றார். அப்போ ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ பரதன் காட்டுல யார தரிசனம் பண்ணினான் அப்படின்னு சொல்லும் பொழுது ததர்ச பரதோ குருவும் சொல்றார். அதனாலே ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ ஐக்ரீவ பெருமாளாகவோ யா 22 அவதாரங்கள் பாகவதம் காட்டுறது அவதாராக அசங்கேயாக எண்ணிக்கை இல்லாத அவதாரங்கள் பகவானுடைய அவதாரங்கள் சொல்றது ஸ்ரீ பாகவதம். எல்லாத்திலையும் பகவான் எப்படி உபாசனை பண்றானா, ஜெகத்குரு ஜெகத்துக்கு அந்தரியாமியா இருப்பவன், நமக்கெல்லாம் வழிகாட்டுவான், தன்னை அடையறதுக்கு தானே வழிகாட்டுறான். அதனால விஷ்ணு அப்படின்னு உபாசனை பண்றதை விட குரு நாராயணா அகில குரு அப்படின்னு சொல்ற யோகேஸ்வரா அகில குருங்கிறான். அதனால பகவானே குருவா பல் பாகவதத்துல பல்வேறு இடங்கள்ல குரு குருன்னு தான் சொல்றது பகவானே. அது போல சைவத்தை எடுத்துட்டா தட்சிணாமூர்த்தி பிரசித்தமான குரு, கைலாசத்துல சிறுமுத்திர காட்டில் உட்கார்ந்துருக்கார், தனகாதிகளுக்கு உபதேசம் பண்றார். கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று மணிவாஜகர் பிரசித்தியா அவரே குரு. உலகத்துக்கு ஜெகத்குரு யாரு அப்படின்னா பரமேஸ்வரன் கைலாசபதி. மௌனமா இருக்காரே அப்படின்னா குரோஸ்து மௌனம் வியாக்கியான், மௌனத்தினாலே அவன் புரிய வைக்கிறார் எல்லாத்தையும். அப்பேற்பட்ட குரு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினார். அதுக்கு அடுத்தபடியா அம்பாள், அம்பாள் ஜெகத்குரு. லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லும் பொழுது குருமூர்த்தியை நமஹா அப்படின்னு சொல்றது,
குருமூர்த்தி தான் தட்சிணாமூர்த்தி ரூபிணியை நமஹா. அப்ப தட்சிணாமூர்த்தியா யார் இருக்கான? தட்சிணாமூர்த்தியினுடைய சக்தி இவதான், இந்த சக்தி தான் குருவனுடைய சக்தியா இருக்காள் அப்படிங்கிறதுனால அம்பாளையும் ஸ்ரீவித்யா அப்படிங்கிற உபாசனைக்கு அம்பா தான், அம்பாள் தானே குரு, அதனால அம்பாளே அம்பாள குருவா பண்றோம், அம்பாள குருவா தானே சொல்றோம். அதனால ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, தெய்வமா வழிபடுறதை விட குருங்கிற பாவனையில வழிபடும் பொழுதுதான் அந்த உபாசனை பூர்த்தி அடையிறது, உபாசனை பூர்த்தி அடையிறது. அதுக்கு அடுத்தபடியா கணேசர், கணேசரை கணேசருடைய பிரசித்தமான பக்தர்களுக்குள்ள ஔவையார் பாட்டி ரொம்ப பிரசித்தம். ஔவையார் பாட்டி விநாயகர் அகவல் பாடுறா கணேசர் மேல. கணேசரை சொல்லும் பொழுது குருவடிவாகி குவலையந்தில் திருவடி வைத்து திறம் இது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா யுகத்தார் கொடுவினை களைந்தே புகட்டா உபதேசம் புகட்டிய செடியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி அப்படின்னு உபதேசம் தான் திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய். எனக்கு நமசிவாயத்தை நீயே குருவா வந்து உபதேசம் பண்ணணும் என்று பிள்ளையார்கத்துல கேட்கிறான். அப்ப நீ தொண்டி கணபதியா கொழகட்ட கணபதியா வரதை விட எனக்கு நீ வந்து குருவா வந்தாதான் எனக்கு பிடிச்சிருக்குன்றான். குருவடிவாகி உலையன் தண்ணில் நீ குருவா வந்து எனக்கு முன்னாடி இந்த உலகத்துல இறங்கி வாங்குறான் பாட்டி. அது போல முருகப்பெருமான் பிரசித்தமான குரு, மற்ற தெய்வங்கள்லாம் குருன்னு நம்ம சொல்றோம், ஆனா குரு குகன் குரு குகன் குரு குகன்னாலே முருகன் தகப்பன் சாமி என்று சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணினார். நாதா குமரா நமவென்ற அரணார் ஓதா என ஓதியது பொருள்தான் என்று அருணகிரிநாதர் சொல்றார். அதனால எனக்கு எனக்கு முருகன் முருகனை பத்தி சொல்லும் பொழுது அவர் சொல்றார் எனக்கு குரு குருங்கிறதுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, குருவை நினைச்சாதான் மரண பயம் போகுங்கிறார். சுவாமி மலையை பாடும் பொழுது மொழி மாது கூற மகள் பாதம் வருடிய மணவாளா சொல்லிட்டே வரா. சொல்லுமே வரும்பொழுது கால நினை அணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாயே, கால நினை அணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாயே. என்ன காலன் வந்து என்ன தொடக்கூடாது, காலன் தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உன்னுடைய கிருப்பா வரும், எவனுக்கு குரு கிருப்பா இருக்கோ அவனுக்கு காலன் தொடமாட்டான் அப்படிங்கிறதுனால காலன் என்னை அடுகாமல் உன்னதி இது காலில் வழிபட அருள்வாயே. அப்ப குருவுக்கு பூஜைன்னா திருவடி தான், குருவுக்கு முக்கியம் திருவடி தான். குருவனுடைய முகத்துக்கு பூஜை பண்றேன் கைக்கு அதெல்லாம் இருக்கட்டும், நீ பதமுலே கதி ஐயா திருவடி தான் உனக்கு சாஸ்வதம். அதனால குருனா திருவடி, அதனால பிரசித்தமா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்றாரு. அது அது தவிர ஒரு ஒரு கீர்த்தனத்துல கேக்குறார், ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவை மறவாத மறவாத. அந்த நாதபிந்துல பாடுறார், நாதபிந்து கலாபி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ ஞான பண்டித சுவாமி நமோ நமோ எது கோடி வீதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குணாச்சார நீதியும் ஈரமும் குரு ஸ்ரீபாத சேவை மறவாதாவுடைய சீர்பாத சேவை. வேதம் ஓதுறது மறக்கக்கூடாது, மறக்க கூடாது எல்லா இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்காக தான், உன் திருவடி சீர்பாத சேவையும் மறவாத. குருவுக்கு பூஜை பண்ணணும், குருவாய் வருவாய் அருள்வாய் குணனே சொல்றார். அதனாலதான் இன்னொரு இதுல சொல்லும் பொழுது சொல்றார், முருகானின் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட கசட மூட மட்டி பவ வினையிலே ஜனித்த தமியன் விடியால் மயக்க முருவேமோ. இதுதான் சுவாமி மலையில பாடினதுதான். குருநாத ஒரு திருவடியை நினைக்கிறோங்கிறார், குரோர் அங்கிரி பத்மே மனச்சேன லக்னம் ததக்கிம் 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 கேட்டார் இல்லையா ஆச்சாரியார்கள். அதுதான் இங்க சொல்றார், சரண கமலாலயத்தை
அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜடகசட மூடம் மட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பதென்ன குறைவேளை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோனே அருணதள பாத பத்ம மதுனிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயமனேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழகர் திருவேரகத்து பெருமாளே அழகர் திருவேரகத்து பெருமாளுக்கு அழகர் திருவேரகம்னா சுவாமிவர் குலதெய்வம் அதனால ஆறு குருவைதான் ஸ்மரிக்க வந்தேன் இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய குலதெய்வம் குரு அப்படிங்கிறதுனால சுவாமிநாதனை நினைக்காம இருக்க முடியுமோ அதனால ஒரு நிமிஷமானாலும் குலதெய்வம் அப்படிங்கிறத விட குரு அப்படிங்கிறது விசேஷம் அங்க அதனால கணேசரா இருந்தாலும் முருகனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன காரணம் அப்படின்னா குரு ஸ்தானத்துல வராப்பா சூரியனும் குருதான் சூரியனும் குரு ஸ்ரீமத் பாகவதத்திலேயே கதை வருது பாகவதத்தினுடைய மகாத்மியத்துல சூரியன் அந்த கோகர்ணன் அப்படிங்கிற ஒரு மகாத்மாவ அவனுடைய தம்பி குருந்துகாரிங்கிறவனுடைய கதை வருது பஞ்ச மகா பாதகங்கள் பண்ணி பிரேத சரீரத்தை அடைஞ்சான் அவன் மேல் லோகத்துக்கும் போக முடியல இந்த லோகத்திலையும் வாழறதுக்கு உடம்பு இல்லை பேய் பிசாசா அலைஞ்சிட்டு இருக்கான் பிரேத்தமா அலைஞ்சிட்டு இருக்கான் பிரேத்தம்னா என்னன்னா பசி இருக்கு தாகம் இருக்கு களைப்பு இருக்கு வலி இருக்கு பயம் இருக்கு ஆனா அனுபவிக்க முடியாது எதையுமே அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியாது உடம்பை இழந்துட்டான் அவனை தலையில கல்லு போட்டு கொண்டுட்டான் புத்துகாரி பிரேத அவஸ்தையில கஷ்டப்படுறான் அவனுக்காக போய் ஜயாசிரார்த்தமே பண்ணிட்டு வந்துட்டார் கோகர்ணன் இருந்தாலும் அவனுக்கு முக்தி கிடைக்கல இப்ப என்ன பண்றதுன்னு சூரியனை ஸ்தம்பனம் பண்ணி கேட்டான் நீங்கள் சொல்லு முக்திக்கு ஹேத்து என்ன சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டான் இப்ப அவர் சொன்னார் சப்தாக வாசனம் குரு ஏழு நாள் பாகவதம் படி அப்படின்னார் அந்த பிரேதத்தை ஒரு யூத்த ஸ்தம்பத்துல ஒரு மூங்கில் கழியில ஆவாகனம் பண்ணி ஏழு நாள் அவனுக்கு முன்னாடி வச்சு அந்த அந்த பிரேதத்துக்கு பாகவதம் படிச்சான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கணு வெடிச்சு ஏழாவது நாள் திவ்ய சரீரத்துல விமானம் ஏறி அந்த அந்த ஜீவன் வந்து பகவானுடைய சரணத்தை அடைஞ்சது அப்படின்னு பாகவதம் சப்தாக வாசனம் குரு அப்படின்னு சொல்றாரு இல்லையோ அப்போ பாகவதத்தை உபதேசம் பண்ணினதுனாலேயே குரு அவர் சூரியனே குரு அது போல நமக்கு எல்லாருக்கும் குரு ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயருக்கு குரு சூரியன் சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேவ்யஸ்ட அஞ்சலின் கிருத்வா சகார கமனேமதிம் என்று சொல்றார் ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டத்துல கிளம்பும் பொழுதே சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினார் அப்படின்னு வருது சூரிய நாராயணன் எடுத்த சர்வசாஸ்திரமும் படிச்சார் அப்படின்னா உலகத்துக்கு பிரத்யட்சமான குரு சூரியன் சூரியனுக்கு இவர் தான் தெய்வம்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே பார்த்தாலே தெரியுமே ஜெகதேக சக்ஷுஷே உலகத்துக்கு கண்ணு மாதிரி இருக்கார் சூடாமணி மாதிரி இருக்கார் மூன்று லோகங்களுக்கும் சூடாமணியா இருக்கார் சூரிய நாராயணன் அதனால இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் அப்படின்னு சொல்றார் மனு இக்ஷுவாகவே அப்ரவி இதெல்லாம் சொல்லிருக்கு அதுல சூரியனுக்கு சொன்னேன்னு இருக்கு கண்ணன் இதனா பகவத்கீதையே முதல்ல சூரியனுக்கு உபதேசம் பண்ணினேங்கிறார் சூரியன் மனுவுக்கு சொன்னார் மனு இக்ஷுவாவுக்கு சொன்னார் அப்படின்னு இந்த பகவத்கீதையினுடைய பரம்பரை நாலாவது அத்தியாயம் கீதையில அப்ப கீதை படிச்சா கீதை நமக்கு குரு அதுல ஒரு குருஸ்தானத்துல சூரியன் வரார் ஆத்ம வித்யா குருவா சூரியன் வரார் அப்படிங்கிறதுனால சூரியன் குரு இந்த ஆறு தெய்வங்களும் குருவா நீ உபாசனை பண்ணும் பொழுதுதான் உனக்கு அந்த உபாசனை பூர்த்தி அடையறோம் இந்த பாகவத தர்மம் அப்படிங்கிற தர்மம் தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பாகவத தர்மம் அப்படிங்கிறது மிகவும் விசாலமான தர்மம் உலகத்துல எங்க பிறந்தவனையும் பாகவதனா பண்ணிவிடலாம் ஒரு ஜாதி ஆளா பண்ண முடியாது இந்த ஜாத்தியில சேர்க்க முடியாது நான் பாகவதனா சேர்த்து விடலாம் ராமா கிருஷ்ணா கோவிந்தா சிவா அப்படின்னு சொல்றதுலயே சம்போ மகாதேவான்னு சொல்றதுலயே அவனை சேர்த்து விடலாம் அதனால இந்த சிவ விஷ்ணு பேதங்களை விளக்கி அதுபோல
இந்த வர்ணாசிரம பேதங்களை விளக்கி ஒரு பரந்த மார்க்கத்தை பகவான் அடையறதுக்கு காட்டினதுக்குதான் பாகவத தருமம் என்று பெயர். அதிலும் சிவநாமத்தினுடைய பெருமை சாஸ்திரங்கள்ல ரொம்ப பறக்க சொல்லியிருக்கா பெரிய வரலாம். சிவபூஜை கஷ்டம், சிவபூஜை கஷ்டம் அப்படின்னு விளக்கிடாதரா ஸ்ரீதர் ஐயாவாள் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, பிரகராகரா அப்படின்னு சொன்னா ஒரு வேடன் உட்கார்ந்தான். அந்த வேடன் அவனுடைய புள்ள சின்ன பையன். இந்த வேடனுக்கு பிராணம் போற சமயத்துல அவனை கூப்பிட்டு வந்து நின்னா, இவனுக்கு உங்க பிள்ளைய தனியா விட்டுட்டு போறேனே, அவனுக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்கோ அப்படின்னா, உடனே அந்த வேடன் சொன்னா பிரகராகரே என்று சொன்னான். பிரகர ஆகர சம்ஹர என்று சொன்னான். அந்த வேடனுக்கு பிராணம் போயிடுது. அந்த வேடன் எங்க போனான் அப்படின்னா, அந்த வேடன் கைலாசம் போயிட்டான். இப்போ வாழ்க்கை பூரா குலைத்தொழிலே பண்ணிட்டு இருந்த ஒத்தன் கைலாசம் போயிட்டான் அப்படின்னா, அந்த அவன் பண்ணின காரியம் என்ன அப்படிங்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் சொல்றார், இவன் சாகர சமயத்துல மூன்று முறை எங்க சிவபெருமானுடைய திருநாமத்தை சொன்னான். அப்படியா? எப்படி சொன்னாம்? பிரகர சம்ஹர ஆகர பிரகராகர பிரகராகர சம்ஹர அப்படிங்கிறது அது ஃபுல் வார்த்தை. ஒரு மிருகத்தை பிடி, கொலை பண்ணு, சாப்பிடு அப்படிங்கறதுதான் பிரகர சம்ஹர ஆகரன்னு சொல்லி கொடுத்தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய பிர சம் ஆ அதை கட்டி அது அது என்ன பண்ணா, அர 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 அப்படிங்கறது மூணு ஹரநாமத்தை எடுத்துட்டு அந்த வியாஜத்துல அவனுக்கு சிவபதத்தை கொடுத்துட்டார் பரமேஸ்வரன். இவன் மூணு தடவை சாகும் பொழுது ஹர ஹர ஹரன்னு சொன்னான்டா, இவனை தூக்கிடுவார், கைலாசத்துக்கு தூக்கிடுவார். அப்பேற்பட்ட கிருபாலும் தயாளும். சிவபக்தி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவா, சிவபக்தி ரொம்ப சுலபம். அப்பே தீட்சதர் அப்படின்னு ஒரு பெரியவா இருந்தா, இங்கதான் அந்த வேளச்சேரியில இருந்தா அந்த பெரியவா, வேதசிரேணின்னு பேர் அந்த இடத்துக்கு. இப்ப வேளச்சேரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பெரியவா சொல்றா, அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமைர் அர்ச்சனம் தே விதேயம் பிராப்தம் தேன ஸ்மரகர பலம் மோக்ஷ சாம்ராஜ் அர்க்கத்ரோண பிரபிருதி குசுமைஹி அர்ச்சனம் தே விதேயம். பூஜை கஷ்டம், சிவபூஜை கஷ்டம்னு சொல்றாளே, படிக்க முடியல அப்படின்னா கூட முள்ளுக்கும் கஷ்டப்படுறார். தலையில வச்சுக்க மாட்டார் கூட, அத சிவனுக்கு போடுங்கிறார். அர்க்க துரோண பிரபுமைகி அர்ச்சனம் தே விதேயம். அதனாலதான் அவனுக்கு அர்ச்சனை பண்றேன். தும்பப்பூவோ எருக்கம்பூ, இதெல்லாம் சிரமப்பட்டு படிக்க வேண்டாம், காசு கொடுத்து வாங்க வேண்டாம், யாருக்கும் உபயோகம் கிடையாது. ஆனா இயற்கையில பகவானுடைய ரெண்டும் பூன்னு சொல்றா, அதை எனக்கு போனேன், உனக்கு எது யூஸ் இல்லையோ அதை எனக்கு போடும், அப்பயாவது என்ன நினைச்சுக்கோ அப்படிங்கிறாராம் பரமேஸ்வரன். அர்க்கத்ரோட பிரபிருதி குசுமைக்கு அர்ச்சனம் தே விதேயம் பிராப்தம் தேன ஸ்மரக பலம். ஆனா நீ அதை போடும் பொழுது பரமேஸ்வரா அப்படின்னு நீ நினைச்சு போட்டேன்னா உனக்கு என்ன பலன் தான், மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மிஹி. நம்ம அல்பமான விஷயத்தை அவர் கொடுத்துட்டு, கும்ப பூவியும் எருக்கம் பூவியும் அவரிடத்துல எருக்க விட்டு அடிச்சுட்டு கடைசியில எதை அடிச்சுன்னு போயிடுறான், இவம்மா இவன் மகத்தை அடிச்சுன்னு போயிடுறான் அவர். இவனுக்கு மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மிஹி, அப்பேற்பட்ட கிருபாலுவார நீ இருக்கும் பொழுது சிவபூஜை கஷ்டம்னு சொல்றாளே. ஏதஜானன் அபி சிவ சிவவ்யர்த்தம் காலமாத்மன்னே, அது ஏதஜானன் அபி, நான் அது தெரிஞ்சுண்டோம், ஏதஜானன் அபி சிவசிவவ்யர்த்தயன்னே காலமாத்மன். அக்கா சிவசிவா அப்படிங்கிற சிவசிவ்யர்த்தயன் காலமாத்மன், நான் காலத்தை வியர்த்தமா போக்குறேனே, சிவபூஜை பண்ணாம போக்குறேன். இப்ப சிவபூஜை பண்ண சிவசிவ சிவபூஜை ஆயிட்டேப்பா, நீ என்னதான் ஆயிரம் உட்கார்ந்துண்டு கட்டாகர்ணன் மாதிரி பூஜை பண்ணினாலும் உனக்கு பக்தி இல்லை, உனக்கு சிவனுக்கு சிவன் சிவபக்தியில உருக்கம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. மனசுல பரமேஸ்வரனை நினைச்சு சிவா அப்படின்னு நினைச்சு ஒரு சொல்லு ஜலம் விட்டுட்டேன், நான் சிவபூஜை ஆயிடுச்சுப்பா,
எடுத்து கஷ்டப்படாத, லிங்கம் கிடைக்கலன்னு கவலைப்படாத, உங்க காலத்துல உடஞ்சு போன அம்மி குழவி இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோ, அதுக்கு விபூதி குங்குமம் எடுத்துக்கோ, கும்பப்பூ எருக்கம்பூவை கொண்டு வா, அதை ஏதோ ஒண்ணு கிடைச்சதை நைவேத்தியம் பண்ணு, சந்தோஷமா ஏத்துப்பா. கண்டூஷாம் புனிசேசனம் புரரிப்போ திவ்யாபிஷேகாய தேன்னார் கண்ணப்ப நாயனார் விஷயத்துல, எச்ச தொப்பினா அதை வந்து திவ்யாபிஷேகமா ஏத்துக்கலையோ. மார்க்கவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கசிய கூச்சாயத்தே கண்டூஷாம்புனிசேச்சனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷ கபளம் நவ்யோபகாராயதே பக்தி கிம் நகரோதி அஹோ வனசரகா பக்தாவதம் சாயதே. நான் சாப்பிட்ட பன்றி மாம்சத்தை போட்டான் வேடம், அதை நீ பஞ்சபட்ச பரமான்மா ஏத்துக்கலையோ. அப்போ இப்பாவகிராகி ஜனார்தனா, பகவான் வந்து ஹிருதயத்தை பார்க்கிறான் பரமேஸ்வரன். தெரியுமா, இவ்வளவு சுலபமா சிவ பூஜை பண்ணலாம், சிவசிவா அப்படின்னு இருந்த இடத்துல சொன்னா சிவ பூஜை ஆயிடுது. நான் ஒரு புஷ்பம் கூட பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தது அகம் பக்தி பகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா கீதையில கிருஷ்ணன் சொல்றான். இங்கேயோ ஒரு பத்திரம் புஷ்பம் பலம் ஒரு இலை துளசி தளம் புஷ்பம், ஏதோ ஒரு புஷ்பம், தாமரை போய் வாங்கணும் கூட அவசியம் கிடையாது, ஏதோ ஒரு புஷ்பம், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஏதோ ஒரு பழம், வழியில கிடையாது நாகப்பழம் கிடைச்சா கூட நவாப்பழம் கிடைச்சா கூட உங்களுக்கு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஜலம் ஒரு சொட்டு மூணும் கிடைக்கலன்னா கூட ஒரு சொட்டு ஜலம் ஜலமும் எங்க காத்துல வரல வறண்டு போயிடுதுன்னு நினைச்சானா ஜலம் விட முடியாதா, அபிஷேகம் ஆகிட்டே பார்த்து. அதனால ஏ ஏதஜானன் அபி சிவசிவ வியத்தயன் காலமாத்மன் ஆத்ம துரோகி, ஆத்ம துரோகி கரண விவசோ அதப்பதாமி, நீ எனக்கு கரண கடை கலேபங்கள்லாம் கைகாலெல்லாம் கொடுத்துருக்க, என்னால ஒரு நாள் உனக்கு சிவ பூஜை பண்ண முடியல, சுலபமா பண்ணிவிட்ட, புஷ்பங்களை வந்து அறுக்கு எருக்கம்பூ தும்பப்பூ இருந்தா கூட சிவ பூஜை பண்ணி விடலாம், சிவலிங்கம் இல்லைன்னா ஆத்திரம் உடஞ்சு போன அம்மி குழவி இருந்தா பண்ணி விடலாம், இல்ல ஒரு கல் இருந்தா கல்லுக்கு எடுத்து அதுக்கு விபூதி இட்டு பண்ணி விடலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஏதோ கையில கிடைச்ச பழத்தை நைவேத்தியம் பண்ணலாம், பிரேமைக்கு நீ வசப்பட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது சிவ பூஜை கஷ்டம், நியமம் ஜாஸ்தி, சிவன் கோபக்காரர் சிவனுக்கு கோபம் வந்துடும் உதச்சுடுவார் அப்படின்னு சொல்லி சிவசிவான்னு கூட சொல்லாம இருக்கேனே, அப்ப நான் ஆத்ம துரோகி இல்லையா, மறுபடியும் மறுபடியும் நான் என்ன பண்றேன் சம்சாரத்துல போய் நான் விழறேன், இவ்வளவு சுலபமா நீங்க உங்களை பண்ணிக்கல, ஆனா நான் உங்களை விட்டு விலகி போறேனே அப்படிங்கிறார். இந்த மாதிரியான இந்த பெரியவாள்லாம் நமக்கு காட்டின வழிதான் ஸ்ரீதர் ஐயாவாளும் காட்டினான், இவருக்கெல்லாம் முற்பட்டவர் ஸ்ரீதர் ஐயாவாள். ஸ்ரீதர் ஐயாவாள் சிவநாமத்தினுடைய பெருமையை நமக்கு காட்டுறதுக்காக அவதாரம் பண்ணினார். மூன்று குருமார்கள் பாகவத தர்ம பஜன சம்பிரதாயத்துல, முதல்ல பகவன் நாம ஜெகத்குரு பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அதுக்கு அடுத்தபடியாக திருவசநல்லூர் ஸ்ரீதர் ஐயாவாள், பிரதானல்லூர் சத்குரு சுவாமிகள் அப்படிங்கிற இந்த மூன்று மகான்கள். இந்த மூன்று மகான்களுக்குள்ள நடுநாயகமான ரத்தனம் போல இருக்கார் ஸ்ரீதர் ஐயாவாள். இந்த பெரியவா கர்நாடக தேசத்துல அவதாரம், சிறந்த சிவபக்தியில உயர்ந்த குடும்பம், இவர் தகப்பனாருக்கு லிங்காரியர் என்று பெயர். கர்நாடக தேசத்துல இருக்கக்கூடிய மைசூர் சாம்ராஜ்யத்துல மைசூருடைய ராஜாவுக்கு திவானா இருந்த குடும்பம், சர்வசாஸ்திரங்கள்லயும் அவளுக்கு பரிச்சயம் உண்டு, அவளுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, அப்பேற்பட்ட படிப்பு. ஸ்ரீதர் ஐயா அவளுடைய கிரந்தங்கள் எல்லாம் பார்த்தா தெரியறது அவருடைய படிப்பு எத்தகையது, எவ்வளவு பெரியவர் அப்படின்னு தெரியறது. போதேந்திர சுவாமிகளும் தன்னுடைய ராமசித்தாந்த கிரந்தங்கள்ல தன்னுடைய ஸ்ரீதர வெங்கடேசர சாஸ்திரி பிஹி, அப்பேற்பட்ட ஸ்ரீதர வெங்கடேச சாஸ்திரி அவருடைய கிரந்தத்துல இத மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்னு ஐயாவாள் சொன்னதை தன் கிரந்தத்துல எடுத்து எழுதுறார். அப்பேற்பட்ட பெருமை ஐயாவாளுக்கு, ஐயாவாளும் சொல்லியிருக்கார், ஐயாவாள் முன்னாடி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்றார். அதனால அந்த அளவுக்கு பெரிய பெருமை ஸ்ரீதர ஐயாவாளுக்கு.
ஸ்ரீதர் ஐயாவாள் கர்நாடக தேசத்துல 1635 அவதாரம் பண்ணினார். மைசூர் சாம்ராஜ்யத்துல அவதாரம் பண்ணினார். இப்படி சஞ்சாரம் பண்ணி அங்கேயேதான் இருந்துட்டு இருக்கா. அவ அப்பா வந்து திவானா இருக்க, மைசூர் ராஜா இடத்துல திவானா இருக்கா. நல்ல படிப்பு. பொதுவா கர்நாடக தேசங்கள்லயே லிங்காயத் அப்படின்னு அவர்கள் பண்ற சிவபக்தி ரொம்ப பிரசித்தம். முரட்டு சிவபக்தர்கள் கையில லிங்கத்தை தாயத்தா கட்டின்னு அலைஞ்சு இருப்பால். நல்ல சிவபக்தி. கோகர்ணம் முதலிய கஷேத்திரங்கள் எல்லாம் கர்நாடக தேசத்துலதான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய குடும்பத்துல அவதாரம் பண்ணினார். இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே பகவானுடைய சரணத்துல அவருக்கு ஒரு ஆழ்ந்த பக்தி. உலகத்துல இருக்கக்கூடிய சுக துக்கங்கள்ல அவருக்கு மனசு போகல. அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமாம் என்று ஹிருதயத்துல எப்பொழுதும் கிருஷ்ணனையே தியானம் பண்றார். அந்த ரங்கத்துல கிருஷ்ண பக்தர் இவர். பிரசித்தமான சிவபக்தர் தான். ஆனா ஹிருதயத்தை உள்ள திறந்து பார்த்தா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னா, உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிட்டாதான் உட்கார்ந்துட்டு இருக்கான் அவர்கள். அதுதான் சீக்ரெட். சிவனே அப்படிதான். சிவனே வெளியில பார்த்தா சிவனேன்னு இருப்பாரே தவிர, ஹிருதயத்தை பார்த்தா உள்ளுக்குள்ள கோபேஸ்வரர் பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கண்ணனை பார்க்கறதுக்கு வந்துடுவார். சிவன் சிவனுக்கு ரொம்ப பிரியம். கண்ணனிடத்துல கண்ணனுடைய லீலைகள் எல்லாம் பாக்குறதுக்காக தான் அவர் கோபேஸ்வர் அப்படிங்கிற ரூபத்திலேயே பிருந்தாவனத்திலேயே உட்கார்ந்து இருக்கார். நீங்க உட்கார்ந்து இருக்கார். அது போல காசியில உட்கார்ந்துட்டு ராமநாமம் சொல்றதுக்குன்னே உட்கார்ந்து இருக்கார். அது போல திருடமருதூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் அங்கதான் பக்கத்துல, திருடமருதூர்லதான், திருடமருதூர் மகாலிங்கத்துக்கிட்டதான் ஸ்ரீதர் ஐயாவாளுக்கு அப்பேற்பட்ட பக்தி. மகாலிங்கமே தான் ஸ்ரீதர் ஐயாவாள். ஸ்ரீதர் ஐயாவாள் தான் மகாலிங்கம். கடைசியில அந்தர்தானமே மகாலிங்கத்தோட தான், ஜோதிர்மய மகாலிங்கத்தோட தான் அந்தர்தானமானார். அங்க அந்த க்ஷேத்திரத்துல திரு இடை மருதூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம், ரெண்டு மருத மரத்துக்கு நடுவுல கண்ணன் உரல ஓட்டிட்டு போன நிகழ்ச்சியை சிவபெருமான் அங்க ரிஷிகளுக்கு எல்லாம் பண்ணி காட்டினான் அந்த லீலையை. அதனாலதான் அந்த அந்த க்ஷேத்திரத்துக்கே திரு இடை மருதூர் அப்படின்னு பேர் வந்தது. பரமேஸ்வரனே இந்த மகான்கள் போலதான், பரமேஸ்வரனை போலவே தான் இந்த மகான்கள் இருப்பா. ஹிருதயத்துல யார் இருப்பான்னா கண்ணன் தான் இருப்பான் அவருக்கு. அதனாலே கல்யாணம் ஆயிடுத்து, அப்பாவுடைய காலம் ஆச்சு. கொஞ்ச நாள் அங்க இருந்த மைசூர் மன்னன் வந்து இவரை, நீங்க எனக்கு திவானா இருங்கள் அப்படின்னு சொன்னார். திவானா இருங்கள்னு சொன்னோடனே இவரும் அவருக்கு கொஞ்ச நாள் திவானா இருந்தார். மனசு வேலையில போகல இவருக்கு. மனசு இப்படி ஒவ்வொரு உலகத்துல இப்படி காவேரி அம்மா இப்படி கிளம்பி குடகுலேருந்து கிளம்பி ஓடுறா. ரெண்டு பக்கங்களிலும் எவ்வளவு சிவக்ஷேத்திரங்கள், எவ்வளவு விஷ்ணு க்ஷேத்திரங்கள், காவிரி கிடந்த கண்ணன் அப்படின்னு ஆதிரங்கம் மத்தியரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சாரங்கம் கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா அப்படின்னு ரங்கா ரங்கநாத பெருமாள். அவ்வளவு ரங்கநாத பெருமாள் காவேரி கரை ஓரமா படுத்துருக்கார், பாபநாசத்துல படுத்துருக்கார், சாரங்கவாணி எம்பெருமானா படுத்துருக்கார், சக்கரவாணியா இருக்கார். இப்ப இந்த காவிரி கிடந்த கண்ணன் அப்படின்னே ஆழ்வார்கள்லாம் பாடுற அந்த பெருமாளை. அது போல நூத்துக்கணக்கான சிவங்கோவில் காவிரியினுடைய ரெண்டு பக்கத்திலையும் 276 பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல 191 ஸ்தலங்கள் ஏகதேசம் காவேரியுடைய இருமருங்கிலும். காவேரி கரையில போனாலே முக்காவாசி சிவக்ஷேத்திரங்களை நம்ம தரிசனம் பண்ணிவிடலாம். அதனால இவர் என்ன பண்ணினார், அப்பாவுடைய காலத்துக்கு அப்புறமா வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டார். இப்போ இவருக்கு குடும்பம் அப்படின்னு சொன்னா இவருடைய அம்மா தான், மனைவி லக்ஷ்மி அப்படிங்கிற மாமி. இவரோ ரொம்ப இளைஞர், ஆனா இந்த வித்வான் திவான். அதனால தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணி எப்படி ராமரும் சீதையும் தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் ஊர்ல இருக்கிறவாளுக்கு கொடுத்துட்டு காட்டு கிளம்பினாலும், அது போல எல்லா சொத்தையும் கொடுத்துட்டார், பந்துக்களுக்கு கொடுத்துட்டார். திரும்பி மைசூருக்கு வரதா அவருக்கு சங்கல்பம் இல்லை, அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சங்கல்பம் ஆயிடுத்து மனசுல. ஸ்ரீதர் ஐயாவாள் கிளம்பி, ஸ்ரீதர் இவாளுக்கு ஃபேமிலி நேமே வெங்கடேஷேங்கிற பேர் வரும், அதனால ஸ்ரீதர வெங்கடேஸ்வரர் அப்படிங்கிறது திருநாமம். ஸ்ரீதரர் அப்படிங்கிறது இவருடைய பேர், இவருடைய திருநாமம். புதுசா சொல்லும் பொழுது ஸ்ரீதர வெங்கடேச சாஸ்திரி என்று சொல்லுவா. சர்வசாஸ்திரத்திலையும் கரை கண்டிருந்தார் இந்த பெரியவா. இப்படி காவிரி கரையோரமாகவே அம்மாவையும் அழைச்சுண்டு, தன்னுடைய பத்னியை அழைச்சுண்டு க்ஷேத்ராடனமா வரார். ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் தங்கி அங்கங்க இருக்கக்கூடிய சிவபெருமான பெருமாளை தரிசனம் பண்ணிட்டே வரார். காவிரியில ஸ்நானம் பண்ணிட்டார். இப்படி வரும்பொழுது திருச்சிராப்பள்ளி வந்தார். திருச்சிராப்பள்ளி வந்தா அவருக்கு ரொம்ப மனசுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அகண்ட காவேரி, உபய காவேரி மத்தியில பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கார்.
காவிரி கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு. காவிரிக்கு அப்படி ஒரு பெருமை, கங்கையை விட காவேரி பெருசு அப்படின்னு ஸ்ரீரங்கத்துலதான் நிரூபணமானது. காவேரியிலேயே போனா சாரநாத பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கா, அந்த சாரநாத பெருமாள் காவேரிக்கு அந்த பெருமையை கொடுத்தா. சாரநாத பெருமாள் அந்த காவேரிக்கு அந்த பெருமையை கொடுத்தாலாம். காவேரி போய் பெருமாள் இடத்துல விண்ணப்பிச்சுட்டாலாம். என்ன விண்ணப்பிச்சுண்டா அப்படின்னா, என்னை யமுனையும் கங்கையும் என்ன ரொம்ப கேலி பண்றா, கங்கைக்கு என்ன பெருமை அப்படின்னா பெருமாளுடைய பாத தீர்த்தம். திரிவிக்ரம அவதாரம் எடுத்த பொழுது பெருமாளுடைய கட்டவரல் நகத்தினுடைய நுனியில பிரம்மாவுடைய கமண்டல தீர்த்தம் பட்டது, அது கங்கே கங்கே கங்கேன்னு லோகம் பூரா அது பவித்திரம் பண்ணிட்டு இருக்கு. அதனால கங்கைக்கு ஒரு பெரிய பெருமை. கங்கை கங்கை என்னும் வாச்சகத்தால் என்று பெரியாழ்வார் சொல்றார். யமுனைக்கு என்ன பெருமை அப்படின்னா, தூய பெருநீர் யமுனை குறைவனை அப்படிங்கிறதுனால ஏதோ கால் கட்டவரல்ல பட்டதுக்கு கங்கைக்கு பெருமை. கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் நன்னா தொலைஞ்சு தீர்த்தமாடி, அது மட்டும் இல்ல கோபிகைகளோட எல்லா விதமான லீலைகளையும் பண்ணி சர்வாங்கமும் முக்கி எடுத்து, கண்ணனுடைய சர்வாங்கமும் யமுனையில முக்கி எடுத்ததுனால இந்த யமுனை என்னவா போயிட்டானா, யமுனை நீளமா போயிட்டான். யமுனையே பார்த்தா நீளமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, கண்ணன் விளையாடினதுனால அது காரணம். அதனால அதுக்கு என்ன பேர் வந்திருக்கணும், தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னா. அதனால இந்த பக்கம் யமுனை, இந்த பக்கம் கங்கை, ரெண்டு பேரும் காவேரிய மொத்தராள் ஓடி ஒண்ணும் இல்லடி அப்படிங்கிறார். நாங்க கண்ணை எங்கிட்ட விளையாடினாண்டிங்கிறா யமுனா. கங்கா சொல்ற நான் ஹரிபாத தீர்த்தம் அப்படிங்கிறா. அதனால எப்பொழுதுமே பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கேயும் கிளப்பி விடுவார் அங்கேயும் கிளப்பி விடுவார். உடனே இவர் கண்ணை கசக்கிட்டு பெருமாள்கிட்ட போனான். பெருமாள் உடனே அவளுக்கு, நீ ஏண்டி அழற, நீ ஏன் அழற அப்படின்னா, இல்ல என்ன வந்து ரொம்ப கிண்டல் பண்றா இவா ரெண்டு பேரும் சேர்ந்து. என்ன கிண்டல் பண்றா, கங்கை சொல்றா உங்களுடைய திருவடியிலே அம்மா உண்மைதானே, அது உண்மைதானே, அதனால கங்கை ரொம்ப பெரியவோ. சரி, இந்த யமுனை என்ன இடிக்கிறா தெரியுமா, யமுனையில நீங்க விளையாடினேலாம் தொலைஞ்சேலாம் அழிய நர்த்தனம் பண்ணினேலாம் எல்லா நீலையிலும் நீங்க யமுனையில பண்ணினேலாம், அதனால தூய பெருநீர்ங்கிறான். மற்ற நீர்லாம் சிறுநீரா போயிடுது யமுனையை கம்பேர் பண்ணும்போது. தமிழ்ல சிறுநீர்னா வேற அர்த்தம் இல்லையா, மற்ற நீர்கள்லாம் சிறுநீரா போயிடுது, யமுனை பெருநீர் தான், தூய பெருநீர் அப்படின்னு. இப்ப நான் என்ன பண்றது, இப்ப பெருமாள் கொடுக்கும், யாராவது கண்ணை கசக்கி வந்தா திருவடியை பிடிச்சா தூக்கி தலையில வச்சுக்கிறது அப்படின்னு, முடியினில் துளபம் வைத்தாய், திருவடியை பிடிச்சா துளசி தலையில எடுத்து வச்சிருக்க. அதனால என்ன பண்ணினார் அப்படின்னா, இவளை பார்த்து சொன்னா நீ கவலைப்படாது, நீ தப்பு பண்ணு, இங்கேயே உட்காந்துன்னு பேசாம ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கு, ரங்கா 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 காவேரி ரங்கா கஸ்தூரி ரங்கான்னு சொல்லிட்டே நான் பாத்துக்கிறேன், டி ஒண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த அவதாரத்துல எப்படி பூர்த்தி பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த ஸ்ரீரங்கநாதனா வந்து இறங்கினார் இல்லையா ஸ்ரீரங்கத்துல, இறங்கும் பொழுது உபய காவேரி மத்தியில படுத்துட்டு இருக்காரு இல்லையா, உபய காவேரி மத்தியில படுத்துட்டு போது காவேரி நன்னா அவரை ஆலிங்கனம் பண்ணிட்டு ஓடுறான். காவேரி அங்க பார்த்தல்னா திருச்சிக்கு முன்னாடி இப்படி வரும்பொழுது பிரபாகமா வருவள், அந்த ஸ்ரீரங்கத்தை அப்படி சுத்தி ஓடும் பொழுது அகண்ட காவேரி, அப்படியே காவேரி ஓடுறதே தெரியாது நிக்கிற மாதிரி. என்ன காரணம் அப்படின்னா, பெருமாளை விட்டு போறமே, பெருமாள்கிட்ட வரும்பொழுது மாத்துக்காரர்கள் ஓடி வரும்பொழுது ஒரு பத்திரி விலகும் பொழுது இப்படி மெந்தம் மந்தம் விலகுவள். அது போல அவரை ஆலிங்கனம் பண்ணி சுழிச்சு சுழிச்சு அவரை சுட்டிட்டு அங்கே இருந்து விலகும் பொழுது அப்படி மெதுவா விலகிறான். என்ன காரணம்னா, பெருமாள் படுத்துட்டார், அப்படி ஒரு பெருமையை கொடுத்துட்டார் ரங்கநாத பெருமாளா இருந்த பொழுது. அதனால என்ன பண்ணினார் அப்படின்னா, அதனால தொண்டரடி குடியாழ்வார் சொல்றார், காவிரிக்கு அப்படி ஒரு பெருமை, கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு அப்படின்னார். கங்கை வந்து கங்கையை விட புனிதமா காவிரி, அதனால காவேரி பொன்னிசூழ் திருவரங்கா அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லக்கூடாது, அப்படி காவேரி ஓடி வரா. இருக்கிற ஒவ்வொரு நதிகள்ல ஒவ்வொரு தாத்து உண்டு, ஒவ்வொரு மெட்டல் உண்டு. தாமிரபரணியில ஒரு ஒண்ணு உண்டு, அதுபோல வைகையில ஒண்ணு உண்டு, பாலாத்து தண்ணியில ஒண்ணு உண்டு, அதுபோல காவேரி தண்ணியில பொன்னி அப்படின்னா பொன் தங்கம் தங்கம், அதுவும் அந்த தங்கமானது அடிச்சுன்னு வரும்பொழுது வண்டல் பூமிக்கு வரும்பொழுது டெல்டா பிரதேசங்கள்ல அது ரொம்ப வளமா வரும், அலுவியல் சாயில் அப்படின்பா, ரொம்ப வளமான காவேரி. இப்படி அங்க அந்த காவேரி வழியா, நான் சொல்றது 400 வருஷம் முன்னாடி கதை,
பியாவாள் காவேரியோடையே வரார். வந்து ஸ்ரீரங்கத்துல பார்த்தார், இந்த பக்கம் பார்த்தா ஜம்புலிங்கேஸ்வரர், இந்த பக்கம் பார்த்தா ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள், மலக்கோட்டையில மாத்திரு பூதேஸ்வரர் உட்கார்ந்துட்டார். இப்படி ஒவ்வொரு பெருமாளா அப்படி பார்த்தார். இந்த இடத்துல சிவனை பார்த்தார், அம்பிகையை பார்த்தார், ஏற்றுடலாம் அப்படின்னு தோணி போயிட்டார். ஏற்றுடுவோம் அப்படின்னு தோணி போயிட்டு ஸ்ரீதர் ஐயாவாள், ஸ்ரீதர் ஐயாவாள் இப்படி செஞ்சார். தேவரார் சஞ்சாரம் பண்ணிட்டே வரும்பொழுது திருச்சிராப்பள்ளியில வந்து ஸ்திரமானார். திருச்சிராப்பள்ளியில வந்து இவரை எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னா, பட்டப்பட்டையா இவருக்கு எல்லாரும் இவர் பக்கா சைவர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. இவர் தப்பி தவறி கூட பெருமாள் கோவிலுக்கு போக மாட்டார். அப்ப நாயக்கர்கள் வந்து ராஜ்யம் பண்ணின காலம், பொதுவா நாயக்கர்கள்லாம் வைஷ்ணவர்களா இருந்தா, அதனால அவர்கள்லாம் எல்லாம் இவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கா. என்ன பேர் வச்சிருக்கானா, இவர் சைவர், இவர் வரமாட்டார், இவர் சிவங்கோயிலுக்கு, இவர் சிவங்கோயிலுக்கு தான் போவார் அப்படின்னு ஸ்ரீதர் ஐயாவாள் மேல ஒரு ஒரு எண்ணம் வளர்த்து அதை தீர்ப்பு அப்படிங்கிற நேரம் பகவான் போய் நான் வந்து இல்ல, எனக்கு எல்லா தெய்வமும் நான் வந்து பக்தி உண்டு நான் அப்படின்னு அவர் போய் அதெல்லாம் சொல்லல, அந்தரங்கத்தை வெளியில விடல, சாமதம் இருக்கா. ஆனா கண்ணத்துக்கு காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறார். மகான்கள் புகழ் அப்படிங்கிற பேசிட்டு விலகி விலகி ஓடுறான். உலகத்துல அல்ப மனிதர்கள் தான் தேடி ஓடுறான், ஆனா மகான்கள் புகழை விலகிறான். புகழ்ங்கிற வேசிக்கு ஒரு நாள் அவர்கள் அடிமையாறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவர் இப்படி இருந்துருக்கும் பொழுது என்ன பண்றார், ஒரு நாள் மாத்ரு பூதேஸ்வரருக்கு, மாத்ரு பூதேஸ்வரர் இடத்துல இவருக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தி. மாத்ரு பூதேஸ்வரர் தசகம் பாடிட்டார், மாத்ரு பூதேஸ்வரர் சதகம் பாடிட்டார், 100 பாட்டு பாடிட்டார். அந்த ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணினா சுகப்பிரசவம் ஆகும் பரமேஸ்வரனுக்கு. அந்த மாத்ரு பூதேஸ்வரர்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றேன், தமிழ்ல அழகான பேர் உண்டு, ஆயும் ஆனவர், ஆயுமானவர் சுவாமின்னு பேர். தாயாய் தந்தையாய் தாங்குகின்ற தெய்வம், சேயாக இணை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம்னார் தாயும் ஆனவர், மாத்ரு பூதேஸ்வரர் பேரு. அந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்கு பிரசவம் பண்ணி வச்சாராம் பரமேஸ்வரன், அவன் அம்மாவால வர முடியல. ஏன்னும் மலக்கோட்டை அந்த மேல இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு காவேரியிலேருந்து குடத்துல ஜனத்தை எடுத்துட்டு போய் நித்தியம் அபிஷேகம் பண்ணிட்டு வருவாளாம். அதனால பரமேஸ்வரன் சொன்னாலும் சுகப்பிரசம் பண்ணி வைன்னு கேட்டுட்டாளாம். அவன் அம்மா காவேரியில கொள்ளிடத்துல வெள்ளம் போனதுனால ஊர்ல இருந்து வர முடியல அவன் அம்மா. அதனால பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டார், பத்திய கூட எல்லாம் எடுத்துட்டு பரமேஸ்வரன் இருந்து அவளுக்கு பிரசவம் பண்ணி வச்சு அவளுக்கு நல்ல கைப்பக்குவம் எல்லாம் பண்ணி அவளுக்கு 1 மாசம் குழந்தைய வளர்த்து மூக்கெல்லாம் நீவி விட்டு குழந்தை என்னன்னா மூக்கு முழிவுடேஸ்வரர்னு பேர், சுவாமிக்கு தாயுமானவன் பேர் அந்த சுவாமி. அந்த அதுல நினைச்சாலே சுகப்பிரசமா தாயுமானவன் அப்படிங்கிறது தானே இருக்க முடியும். உலகத்துக்கு அப்பா ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவுனார், அது போல உலகத்துக்கு அம்மா அம்மாவாவும் இருக்கிறவன். அதனால என்னுடைய தவப்பயன் என் அம்மையே அப்பா அப்படின்னு அம்மை எப்பரா இருக்கா, சேர்ந்துதான் இருக்கா. சிவசக்தி சுரூப்பம் ஒரு நாளும் பிரியாது. லட்சுமி நாராயணர்கள் ஒரு நாளும் பிரியறதில்லை, ராதாகிருஷ்ணர்கள் ஒரு நாளும் பிரியறதில்லை, முருகன் வள்ளி தேவையான பிரியறதில்லை, எல்லாம் சேர்ந்த சக்தி தான் நமக்கு காட்டுறது. அது போல பார்வதியும் பரமேஸ்வராலும் பிரியறதில்லை. புரிஞ்சுக்கிறதுக்காக அவாவா எந்த ரூபம் பிடிச்சிருக்கோ அந்த ரூபத்துல பக்தி பண்றோமே தவிர, என்னென்ன ரூபத்துல வணங்குறாளோ அந்தந்த ரூபத்துல அவளுக்கு நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்றான். அதனால எந்த ரூபமுமே வேதத்துல சொல்லப்பட்ட எந்த ரூபமுமே பக்தானுகிரக காதரம், பக்தனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பகவான் எடுத்துருவான். அப்ப பகவான் அம்மா அப்பாவா வரமாட்டானா, மாத்ரு பூதேஸ்வரர் இடத்துல அப்படி ஒரு பக்தி. ஒரு நாள் இவ மாத்ரு பூதேஸ்வரருக்கு வெண்ணத்தாழி அலங்காரம் பண்ணி ராஜகோபாலம் மாதிரி அலங்காரம் பண்ணி எடுத்துன்னு வரா. சிவன் புறப்பட்டு வரா அப்படிங்கும் பொழுது கிருஷ்ணனா அலங்காரம் பண்ணி கொண்டு வரா. இப்ப எல்லாரும் சொல்றா ஐயா வாழத்து வாசலுக்கு வந்தா அவர் வரமாட்டார்ரா, இன்னைக்கு வந்து சிவ நீ விஷ்ணு அலங்கம், நீ கிருஷ்ண அலங்காரம், அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டா. அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பின்னு போறதுக்குள்ள அதுக்குள்ள மாமி உள்ளுக்குள்ள, அண்ணா பெருமாள் வந்திருக்கா, குழந்தை வந்திருக்கான், வந்திருக்கான் வாசல்ல அப்படின்னு ஒண்ணு. உடனே தேங்காய் பழம் பாத்திரத்துல எல்லாம் எடுத்துட்டு ஓடி வரா. ஓடி வந்தா இவெல்லாம் வாசல்ல நின்றுட்டு இருக்கா. இவர் வந்தோடனே ஆச்சரியம் என்றார். உடனே
கண்ணபிரான பார்த்தார், கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டு கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ண தொடங்கினார். அழகா ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். என்ன ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னா, எனக்கு வந்து உயர்ந்த பக்திய குடு, உன் சரணத்தை உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும், நீ என்னை பார்த்தா நீ மனம் உகக்கணும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார். அப்படி சொல்லும் பொழுது சொல்றார், கிருஷ்ணனை பார்த்து சொல்றார், அனித்யத்வம் ஜானன் அதிதிருடம் அதர்ப சவினயே தோஷே அபிஜா பரஜுஷி விபூடஸ கருணா சதாம் தாசகா சாந்தகா சமவதி ரஜஸ்ரம் தவயதா பஜேயம் பாதாப்ஜம் தவயதா மது எது எதுகரதயே எதுவரதயே தாமமகதா. கண்ணனை பார்த்து கேட்கிறார், கண்ணா எனக்கு குணங்கள் ஆத்ம குணங்கள் வேணுங்கிறார். என்ன குணங்கள் வேணும் அப்படின்னா, அனித்யத்வம் ஜானன், எனக்கு வந்து இந்த உலக உடம்பு அழிஞ்சு போயிடும்ங்கிறது தெரியணும். அதிதிருடம் அதர்ப்பசவினயகா, எனக்கு நல்லா திருடமா தெரியணும், கர்வமே கூடாது. சமமதிஹி அஜஸ்ரம், எப்பொழுதும் சமமா இருக்கணும். சதாம் தாசகா ஸ்வகே தோஷே விஜ்ஞகா, என்னுடைய குற்றங்கள் எனக்கு தெரியணும். பரஜுஷி விமூடஸ கருணகா, அடுத்தவாளுடைய குற்றம் குறை என் கண்ணில் படக்கூடாது. சதாம் தாசகா சாந்தகா, எப்பொழுதும் சாந்தியோட இருக்கணும். சமமதிஹி, சுகதுக்கங்களை சமமா பாவிக்கணும், வெற்றி தோல்விய சமமா பாவிக்கணும். அஜஸ்ரம், ஒரு நாள் மட்டும் இல்ல அஜஸ்ரம், எப்பொழுதும் அப்படியே இருக்கணும் என் லைஃப்ல. தவயதாம் பஜேயம் பாதாப்ஜம் எதுவரதையே தா மம கதா. கிருஷ்ணா, இப்பேற்பட்ட குணங்களோட உன்னுடைய திருவடியை நான் எப்ப பூஜை பண்ணுவேன், அப்பதானே நீ என்னை பார்த்து ராதே கிருஷ்ணான்னு சொல்லுவேன் அப்படின்னு கண்ணனை பார்த்து கண்ணீர் விடுறார். இவருடைய இந்த கிருஷ்ண பக்தியை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிட்டான். அழகா ஒரு அட்டகம் ஒண்ணு கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். பார்த்தா எல்லாரும் போய் உடனே போய் அந்த நாயக்கர்கிட்ட சொல்றா, நம்ம எல்லாம் இவரை செய்வர்னு நினைச்சுட்டு இருந்தோம், இவரும் கதறு கதறுன்னு கதறார் கிருஷ்ணர் இடத்துல, இவருடைய கிருஷ்ண பக்தி ஆச்சரியமா இருக்கு, நீங்க அவரை வந்து நம்ம சபைக்கு கூப்பிடணும் அப்படின்னு இந்த ராஜா கிட்ட சொன்னோடனே, உடனே ராஜா பரம விநீதமா வந்து ஸ்ரீதர ஐயாவாளிடத்துல வந்து நீங்கள் நம்ம நமக்கு வந்து நீங்க பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றார். ராஜா சொல்றார், இவர் நான் வந்து ஒரு தேசத்துலேருந்து மந்திரியா இருந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்தேப்பா, எனக்கு வந்து இந்த பொறுப்பெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, நான் வந்து இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு பகவானை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்பப்போ வரேன் சபைக்கு வரேன், வந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்றேன் அப்படின்னு அந்த ராஜா வந்து ரொம்ப மரியாதையா இருந்தான், அவர்கிட்ட ரொம்ப பிரியம் ராஜாக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சபையில சில பேர் வந்து விஷ்ணுவை நிந்த பண்றா, சில சைவர்கள் அந்த சபையில விஷ்ணுவை நிந்த பண்றா. அது போல சிலர் வைஷ்ணவ பட்சமா பேசும்பொழுது சில பேர் வந்து சிவனை நிந்த பண்றா. அப்ப சிவன் பெரியவனா விஷ்ணு பெரியவனா அப்படின்னு இவாளுக்குள்ள சண்டை வந்த உடனே உடனே ஐயாவாள் அங்கேருந்து வந்து எழுந்திருக்கிறார். அந்த சபையில ஐயாவாள் இருக்கா, பேசல. ஐயாவாளுடைய கருத்து என்ன அப்படின்னு அந்த ராஜா பாக்குறான். உடனே ஐயாவாள் எழுந்து பாகவதத்துல இருக்கக்கூடிய இரண்டாவது ஸ்லோகத்தை சொல்றார். தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்ர வஸ்து ஜீவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வரஹா சத்யோ ஹிருத்யவர் உயதே பிரகிருதிபிஹி சுஷூஷி விஸ்பக்ஷணாத். சொல்றார், தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம், அதுதான் எடுத்துக்கிறார். சிவன் விஷ்ணு அப்படின்னு ஏன் நீங்க சண்டை போடுறீள், எந்த ஒரு வஸ்து சிவனா இருக்கோ அதுதான் விஷ்ணுவா இருக்கு, அதுதான் பிரம்மாவா இருக்கு, அப்படி இருக்கும்பொழுது இதுக்குள்ள ஏன் சண்டை போட்டு இருக்கேள், சண்டை போடாது. உனக்கு சிவபக்தி பண்ணா சிவபக்தி பண்ணு, விஷ்ணு பக்தி பண்ணுனா விஷ்ணு பக்தி. வேதம் இல்லாத நிலைக்கு போ. தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம். அப்போ அந்த பாகவத தர்மத்தை சொல்றார், எந்த விதம்
விதமான பொறாமையோ மத்சரமோ இல்லாம நமக்கு எந்த தெய்வத்தை பிடிச்சிருக்கோ அதன் இடத்துல ஏகாந்த பக்தி. உன்னுடைய அம்மா ஒஸ்தின்னு சொல்லு, உன் அம்மாவை ஒஸ்தின்னு சொல்றதுக்காக பக்கத்து வீட்டுக்க உன் ஃப்ரெண்டோட அம்மாவை மட்டம்னு சொல்லி உங்க அம்மாவை உயர்த்தாத, அது ஒரு நாளும் பண்ணாத. உன் தாயார் ஒஸ்தின்னு சொல்றதுக்கு உனக்கு எப்பொழுதும் உரிமை, யாரும் அதை இல்லையான்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னொருத்தனுடைய தாய் மட்டம்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, உரிமை கிடையாது, அது தப்பு. அந்த தர்மத்தை ஐயாவாள் எடுத்து அழகா அந்த பாகவத தர்மத்தை எடுத்து சொன்னார். உடனே எல்லாரும் கண்ணீர் விட்டார்கள். அன்னிலேருந்து ராஜாவுக்கு வந்து இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன காரணம்னா எல்லாரையும் அரவணைச்சுண்டு போற ஒரு ஒரு குணம். என்ன காரணம் அப்படின்னா, என்ன ஒரு நாடு அப்படின்னு இருந்தா அதுல எல்லா விதமான தேவதைகளை உபாசனை பண்றவாள் இருப்பான். ராஜாக்கள் வந்து ஒரு ஒத்தரைதான் பூஜை பண்ணுவேன், மற்றவாளை நான் பூஜை பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவருக்கு அந்தரங்கமா ராஜாக்கு ஒரு இட்ட தேவத்தை இருக்கலாம், உபாசன தேவதை இருக்கலாம், ஆனா வெளியில பொது வெளி அப்படின்னு வந்துட்டா ராஜாவா இருக்கும் பொழுதோ மந்திரியா இருக்கும் பொழுதோ எல்லா பக்தர்களையும் அரவணைச்சுட்டு போடுவோம். அதுதான் வாழ்க்கை. லோகோ பின்ன ருச்சிகி, லோகத்துல எவ்வளவோ பேர் பலவிதமான ருச்சிகளோட இருக்கா. ஏகம்சப் விப்ராகா பகுதாவத், ஒரே பிரம்மத்தை தான் சிலர் நாராயணன் என்று சொல்றார்கள், சிலர் விஷ்ணு என்று சொல்கிறார்கள், சிலர் சிவன் என்று சொல்றார்கள். இது ஒரே பிரம்மம், பிரம்மம் ஒண்ணுதானே, பிரம்மம் நிறைய இருக்க முடியாது இல்லையா. அதனால ஐயாவாளுடைய மதம் இது. ஆனா ஐயாவாள் அந்த ரங்கத்துல எப்பொழுதும் என்னன்னா, ஸ்ரீகண்டம் இவ பாஸ்வந்தம் சிவநாம பாராயணம், எப்பொழுதும் சிவ 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 சிவ, இதுதான் ஜபம். சிவநாமமே எப்படி போதேந்திர சுவாமிகள் சொன்னேனோ ராமநாம ஜபம், அது போல ஸ்ரீதர ஐயாவாள் சிவநாம ஜபம். ஸ்ரீகண்டமிவ பாஸ்வந்தம், பரமேஸ்வரனை போல ஜொலிக்கக்கூடியவர், வைராக்கியம் பக்தி ஞான வைராக்கியங்கள்ல பரமேஸ்வரனே கைலாசபதியே பாகவத தர்மத்தை காட்டுறதுக்காக இறங்கி வந்தார். அவர் கைலாசபதியே சங்கராச்சாரியாலா இறங்கி வந்து நமக்கு வந்து ஞான மார்க்கத்தை காட்டினார், பக்தி மார்க்கத்தை காட்டணும், நாம சங்கீர்த்தன மார்க்கத்தை காட்டணும், பாகவத தர்மத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீதர ஐயாவாளா பரமேஸ்வரனே வந்தார். அதனால இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு அந்த ஊர்லயே இருந்துட்டு இருக்கா. அந்த ராஜாவுக்கு ரொம்ப மரியாதை வந்துருப்ப ஐயாவாள் மேல. சிறு சில சமயங்கள்ல கோர்ட்டுக்கும் போவார், ராஜா சபைக்கு போவார். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலமே ஐயாவாள் ஸ்நானத்துக்கு காவேரிக்கு போயிட்டு அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு திரும்பி வர சமயம், போகும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4:30 இருக்கும். இப்ப ஒண்ணும் எல்லாம் அக்ரஹாரம்லாம் அப்படியே அமைதியா இருந்தது, ஒன்னும் எங்கும் சப்தம் இல்லை. அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு ஒரு 5:30 திரும்பி வரார். அதனால சாட்சாது பல கைலாசபதியே வரா மாதிரி இருக்கு, நாமத்தை சொல்லிட்டே வரார். சிவ சிவ ஹர ஹர சரணம் சம்போ, சிவ சிவ ஹர ஹர சரணம் சம்போ என்று சிவனுடைய நாமத்தை சொல்லிண்டே நடந்து வரார். இவரே பரமேஸ்வரனை போல இருக்கார். பார்க்கறது வேறுபட்ட ஒரு திருமேனியோட நடந்து வரும்பொழுது ஒரு மிருகத்துல ஓன அழுக கேட்கறது, எல்லாரும் கதர்றா, எல்லாரும் கதர்றா அந்த வீட்டுல இருக்கிறவாள்லாம். இப்படி தெருவில் நடந்து போன ஐயாவாள் இப்படி பாக்குறார், அந்த கிரகத்தை பாக்குறார். அந்த கிரகத்துல ஒரு பையன் கிடக்கான், அந்த பையனை சுத்தி அவ அப்பா அம்மா அந்த குழந்தைகள் அவனுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் எல்லாம் மேல விழுந்து கதர்றார். இவர் நின்று இப்படி வாசல்ல இருந்து கட்டாட்சம் பண்ணினோன்னு அந்த பையனை இவருக்கு தெரியும். சிறு சில சமயங்கள்ல ஸ்ரீதர ஐயாவாள வந்து அழகா பட்டப்பட்டையா விபூதி போட்டு நமஸ்காரம் பண்ணுவான், அவனை கட்டாட்சம் பண்ணியிருக்கார். சிறு சில சமயங்கள்ல தன் வாயினாலேயே அவனுக்கு வந்து தீர்க்கமான ஆயுசுன்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஏகதேசம் அந்த குழந்தை ஒரு மார்க்கண்டேயன போல பேர்பட்ட ஒரு இளம் பையனா இருக்கான். வாத்துக்கு அவனுக்கு சகோதர சகோதரிகள்லாம் இருக்கா. அந்த குழந்தை போயிட்டான், இல்ல கடத்திருக்கு அந்த பையனை, என்னாச்சு அப்படின்னு மகான்கள், யாரோ என்னவோ இப்படியோ போறா அப்படின்னு போக மாட்டா, கருணை உள்ளம் கொண்டவர்கள் அப்படி நின்று கட்டாட்சம் பண்றார். உடனே அதை குடிச்சுண்டா அந்த அந்த பையனை பெத்தவா ஓடி வந்து இவர் திருவடியில விழுந்தான். தெரிவா வரணும், குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்து, ராத்திரி பாம்பு கடிச்சு கொடுத்து குழந்தை ஏதோ வெளியில வந்தான் கார்த்தால பாம்பு கடிச்சுட்டு உடம்பு நீளம் பாரிச்சுட்டு எப்படியாவது காப்பாத்தவும் வைத்தியர் இன்னும் அல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் யோகியோன்னு அழறான். பெரிய ஆபத்து அந்த குழந்தைக்கு, நனவில்லாம கிடக்கலாம், நுரை தள்ளி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு நீளம் பாரிக்கிறது. உடனே அவனிடத்துல கிட்ட போனார். அந்த குழந்தை அவரை அவளை பார்த்து சொன்னார், என்னிடத்துல கேட்கிறேன், நான் என்ன மந்திரவாதியா இல்ல மருத்துவனா எனக்கு ஒண்ணும் தெரியாத. உடனே அவள்லாம் சொன்னா, நான் அப்படி நினைக்கல, நீங்க பெரியவா, நீங்க பெரியவா, நீங்க சாட்சாது, நீங்க வந்தது சாட்சாது கைலாசபதியே வந்தா மாதிரி இருக்கு,
அதனால எப்படியாவது குழந்தையை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு அந்த பிள்ளைய பெத்தவா கேட்டோன்னு, கிருபாலு கிருபாலு இவர்களுக்கு என்ன தெரியும், இவர்கள் ஞான சம்பந்த பெருமான் ஒரு ஒரு வணிகனை காப்பாத்தினார், திருமருகல் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல விஷம் கடிச்சு என்னடா பண்ணினார்னா நித்தில விபூதி இட்டு பரமேஸ்வரன்ட்ட சொன்னார், உன்னை நம்பி வந்து உன் கோயில்ல படுத்துட்டவன பாம்பு கடிச்சதுன்னா அப்புறம் உன் கோயில்ல எவம்பா படுத்துப்பான்னு கேட்டார். விஷம் இறங்கிடுச்சு, விஷம் இறங்கிடுச்சு. அப்போ விடம் தீர்த்த பதிகம் அப்புறம் சுவாமிகளுடைய சரித்திரத்திலையும் வருது, அப்பூதியாருடைய பையனை பாம்பு கடிச்சு விடம் தீர்த்த பதிகம் பாடுறார், அங்க ஒரு நமச்சிவாய பதிகம் பாடுறார், நட்டுடையாவது நமச்சிவாயவே அப்படின்னு ஒண்ணு அவருக்கு விஷம் இறங்கிடுச்சு. இதெல்லாம் மந்திரமா இல்ல தெய்வீக சுகம் அளிக்கிற கூட்டமா இல்ல வந்து வேற ஏதோ ஊரை ஏமாத்தி பொம்மாத்து பண்ற வேலையா இல்ல இதை வந்து பிசினஸா பண்றாளா, சத்தியத்துல இருக்கா? பகவான் நாமத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. உலகத்துல வேற எதையுமே எதிர்பார்க்காம உள்ளத்தை தூய்மையா வைக்கக்கூடிய மகான்கள் ஒரு வார்த்தை சொன்னா அதை நடத்தி கொடுக்கறதுக்கு அத்தனை சக்திகளும் தயாரா இருக்கு. அவ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு, ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ண மாட்டாளான்னு பரமேஸ்வரன் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஒரு நாள் தனக்காக பிரார்த்தனை பண்ணி அறியாதவர்கள் யாருக்காவது ஒருத்தருக்காக அவ பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும்னு தெய்வங்கள்லாம் காத்துட்டு. அதனால மகான்கள் நம்ம தர்மத்துல மகான்கள் ஒரு லீலைகள்லாம் நிகழ்த்தினார் அப்படிங்கறது லீலையை வச்சு பக்திய தலையில கட்டக்கூடாது. அப்ப லீல பண்ணல அப்படின்னா அப்புறம் வைவம், கஷ்டம் வரும்பொழுது காப்பாத்தினாதான். பொதுவா என்ன அப்படின்னா இந்த கதையெல்லாம் சொல்றேளே, ஒருத்தனை பாம்பு கடிச்சவனை காப்பாத்தினான்னு சொல்றேளே அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவா எல்லாரையும் காப்பாத்தி விடணுமே அப்படின்னா மகான்கள் போய் ஒரு நாளும் கர்மாக்குள்ள அவ வந்து தலையிட மாட்டான். மகான்கள் என்ன பண்ணுவானா, பகவான் இடத்துல கிஞ்சுவா கதருவா, ஒரு ஜீவன் கஷ்டப்படுறது அப்படின்னா அது கதருவா, ஆனா அந்த ஜீவனுடைய நிலை என்ன, அந்த ஜீவனுக்கு அடுத்தது எங்க போகணும், அதனுடைய கருமா இருக்கா தீர்ந்துடுத்தா, பாஞ்சபூதிகமான இந்த உடம்பு சேர்ந்து இருக்கணுமா இல்ல பிரிஞ்சு அதனுடைய ஜீவனை எடுத்துட்டு போகணுமானு தீர்மானம் பண்றது கண்ணம். அப்ப அவ அதை கேட்டு பாப்பா, இன்னும் அதனுடைய லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கோ அப்படிங்கும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய அந்த சொல்ற மகானுடைய வாக்கு விஷயம் பகவான் அங்கீகரிச்சான் அப்படின்னு சொன்னா அது பலிக்கும். அதை விட ஒரு உயர்ந்த விஷயத்த வந்து ஏன் நம்மளே போய் பகவான் இடத்துல சொல்லலாமே அப்படின்னா, பேர்பட்ட பகவான் இடத்துல டைரக்டா பேசக்கூடிய பவித்திரம் ஹிருதய சுத்தி எனக்கு இருந்ததுன்னா பகவான் நான் சொல்றதையும் கேட்பான். எப்படி ஆழ்வார் வரும்பொழுது பகவான் கேட்டான், அது போல அப்பர சுவாமிகள் நடைய துறக்கிறதுக்கு பாடுறார் இல்லையோ, அப்ப மகான்கள் ஆழ்வார்களோ நாயன்மார்களோ வரும்பொழுது பகவான் அப்பேற்பட்ட அவருடைய சுத்த ஹிருதய பார்த்து பகவான் அவள்கிட்ட பேசுறான். நமக்கு வந்து ஹிருதயம் சுத்தி இல்லாததுனால பகவான் இருக்கிறது நமக்கு தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால ஸ்ரீதர் ஐயாவாள் ஏன் அப்படி பண்ணினார், மேஜிக் பண்ணினார் ஸ்ரீதர் ஐயாவாள் கதை இல்ல, அவர் விபூதி அடிச்சார் அதனால அவனுக்கு விஷம் நீங்கிடுத்துங்கிறது சத்தியம். ஆனா அதை வச்சு அவருடைய பெருமையை நிர்ணயம் பண்ண முடியாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மதத்துல பக்திங்கிறது நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுத்தா பக்தின்னு நினைச்சு, நான் எங்களுக்கு இட்ட தெய்வம் நான் நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுக்கறது பக்தி நினைக்கிறேன், அப்படி கிடையாது. உண்மையான பக்தி வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, என்ன நடந்தாலும் அதை கர்மாவினாலும் நடக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் சுகத்தையும் துக்கத்தையும் நம்ம சமமா பாவிக்கணும். கஷ்டம் வந்தா எனக்கு தாங்குற சக்தியை கொடு, அதே மாதிரி எனக்கு சுகம் வந்ததுன்னா துள்ளி குதிக்காத எண்ணத்தை கொடு. அப்போ ஒருத்தர் ஒரு மகாத்மா சொன்னாருன்னு சொல்றியே, அப்ப அது பலிக்கல அப்படின்னு சொல்றியே அப்படின்னா, அவர் சொன்னா அவர் சொன்னதுக்கு மேல கண்ணன் திங்க் பண்ணினான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, நம்ம போய் பிரார்த்தனை பண்ணினோம் அவர் கண்ணன் கிட்ட சொன்னார், அதே சமயத்துல அதை விட நல்லது அந்த ஜீவனுக்கு ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அந்த ஜீவனுக்கு அந்த கர்மா முடிஞ்சு போயிடுது அப்படின்னா அந்த ஜீவன் கிளம்பிடும். அப்ப அந்த ஜீவனையே நீ கூப்பிட்டு இந்த உடம்புக்குள்ள இரு அப்படின்னா கூட அந்த ஜீவன் இருக்காது. பாகவதத்துல அந்த மாதிரி ஒரு இடம் வரும், சித்திரகேது உபாக்கியானம் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஜீவனுக்கு வந்து அந்த குழந்தை பாலகா பஞ்சகாயனகா என்று ஐந்து வயது குழந்தைக்கு விஷம் வச்சு கொண்டுடுறான் சித்திரகேதுவனுடைய பிள்ளைய. அப்போ அந்த ஜீவனை பறவழியிலேருந்து பிடிச்சி மறுபடியும் நாரதரும் அங்கீரசும் சேர்ந்து அந்த உடம்புக்குள்ள நீ போ, அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்து அப்படிங்கும் பொழுது அந்த ஜீவன் சொல்றது, யார் யாருக்கு அப்பா யார் யாருக்கு அம்மா, நான் ரிலீஸ் ஆயிட்டேன் இந்த உடம்புல இருந்து, ரிலீஸ் ஆயிட்டேன் ஜெயில இருந்து, ரிலீஸ் ஆன மாதிரி ஆயிட்டேன், இப்ப நான் வந்து எங்கும் பறந்த வெளியில இருக்கேன், நான் வந்து ஐ எம் நாட் கன்ஃபைன்டு டு எ பாடி, நான் வந்து எங்கும் இருக்கிறதா உணர்றேன், எனக்கு சுகதுக்கங்கள் மான அவமானம் பந்தங்கள்லாம் கிடையாது, எனக்கு என்னையே மறுபடியும் அந்த உடம்புக்குள்ள தள்ளுறேன், வேற்று விகார விடக்குடம்பின் உக்கிடப்பா ஆட்டேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று
போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங் வினைத்திரவி சாரானே என்று சொல்றார் இல்லையா முனிவாச்சகர். அந்த ஜீவன் வெளியில கிளம்பி ஜீவாத்மா பிகம்ஸ் வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் என்ன கர்மா கர்மா முடிஞ்சு போச்சது. எத்தனை நாள் இந்த பாஞ்ச பௌதிகமான உடம்பு ஐந்து பூதங்களும் சேர்ந்து இருக்கணுமோ அப்படிங்கிறது பிராரப்தம். அது முடிஞ்சுடுத்துனா ஒரு நிமிஷம் கூட அந்த ஜீவன் இதுல தங்காது. ஜீவன் அந்த சைத்தன்யம் அந்த உடம்புல இருந்து தன்னுடைய அந்த பிரதிபலிப்பை விளக்கின்றுவான் பகவான். விளக்கினுட்டான் அப்படின்னா அப்புறம் நீ இந்த உடம்பை வந்து நீ ஒன்னும் பண்ண முடியாது. அது ஜடம், கட்டி தூக்கின்னு போக வேண்டியதான். அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பகவானிடத்துல போய் ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா அது நம்ம கேட்டது நடக்கல அப்படின்னா தெய்வம் அதை விட பெட்டரா ஏதோ ஒண்ணு வச்சிருக்கு நமக்கு. நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ற விஷயத்த தெய்வம் அப்ரூவ் பண்ணல. என்ன காரணம்னா அது உனக்கு ஒவ்வாது, அது உன் உடம்புக்கு ஆகாது, உன் மனசுக்கு ஆகாது, மனசுக்கு ஆகாது. எனக்கு திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வந்துருத்து அப்படின்னு சொன்னா நான் உபன்யாசம் பண்றதை விட்டுட்டு ஏதாவது பிசினஸ்க்கு போயிடுவேன். அப்ப எனக்கு நிறைய கவலைகள் வந்து சூழ்ந்துன்றோம். முன்னாடி நான் பாட்டுக்கு நிம்மதியா உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தாள், திடீர்னு பார்த்தா பிசினஸ்ல போய் உட்காந்து யோ லாஸ் வந்துருதே, இப்ப சந்த ப்ராஃபிட் வந்துருத்தேன்னு உட்காந்து. அப்ப இவனுக்கு அது மனசுல சாந்தியை கொடுக்காது, இவனுக்கு சாந்தி வேணும். அதனால என்ன பண்ணு, இவன்கிட்ட பணத்தை விளக்கு, இவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணம் கொடுப்பேன், இவன் என்ன தேவை இவனுக்கு அதை கொடு, மத்தபடி இவன் பாட்டுக்கு கிருஷ்ணாராமன் சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னு தெய்வம் ஒரு கணக்கு பண்ணி நம்மள வச்சிருக்கு. நான் அதுக்கு மேல ஒரு பிளான் போட்டேன்னா தெய்வம் கொடுக்காது. ஒரு குழந்தை ஸ்வீட்டு கேட்டுதுன்னா அம்மா நிறைய கொடுக்க மாட்டா, ஏன்னா குழந்தைக்கு வயிற்று வலிக்கும். அது போல தாயார் எப்படி குழந்தைக்கு பார்த்து கொடுக்குறாளோ, சாக்லேட்டை ஒழிச்சு வைக்கிறாளோ, அது போல தெய்வம் பார்த்துதான் அனுக்கிரகம் பண்ணும். அதனால நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறது இது கிடையாது. அப்போ தெய்வத்தின் இடத்துல ஒருத்தனுக்கு உண்மையாவே பக்தி வந்துருக்குன்னா என்ன அப்படின்னா சுக துக்கங்களை சமமா பாவிப்பான். சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அது போல ஒருத்தனுக்கு வந்து புகழ்ச்சி வந்தாலும் இகழ்ச்சி வந்தாலும் அவமானம் வந்தா கூட மானாபமானயோகோ எதிரி எல்லாரையும் சமமா பாதிப்பான். அதே சந்தோஷம் வந்துடுத்துனா வெற்றி நான் தான் அடைஞ்சேன் அப்படின்னு குதிக்க மாட்டான். தோல்வி அடைஞ்சிட்டேன்னா தோல்வி தெய்வம் எனக்கு எடுத்துருத்து, இல்ல அடுத்தவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டான். எல்லாம் கர்மா, அதான் கர்மா கர்மான்னு சொல்லிட்டு அந்த கர்மாவோடைய போயிட மாட்டான். கர்மாவோடய போயிட மாட்டான். கர்மாவோடய போயிட்டா அதுல இருந்து தப்புறதுக்கு வழி இல்லை. அதனால அந்த சமயத்திலையும் தெய்வத்தை சரணடைவான். நான் உன்னை நம்பியிருக்கேன், உன்னுடைய சங்கல்பம் எப்படியோ அப்படி நடக்கட்டும், நீ எனக்கு நல்லதுதான் செய்வ அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட பேசிட்டு இருப்பான். எவ்வளவு பெரிய துக்கம் வரும்பொழுது கூட அப்படி இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கார்கள் அப்படிங்கும் பொழுது உண்மையான பக்தி எது அப்படிங்கும் பொழுது உண்மையான பக்தி கிருஷ்ணனிடத்துல வரும்பொழுது நமக்கு சுக துக்கங்களை சமமா பாவிப்போம். நம்மளிடத்துல இருக்க குறைகள் தெரியும், அடுத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் நமக்கு தெரியாது. எல்லாரிடத்திலையும் கருணை உண்டாகும், எல்லா ஜீவராசிகளுக்குள்ள இறைவன் உரைகிறான் அப்படிங்கிற எண்ணம் நம்மள அறியாம நமக்கு ஏற்படும். எல்லாரிடத்திலையும் ஒரு அன்கண்டிஷனலான லவ் வரும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணுங்கிற எண்ணம் வரும். இதெல்லாம் எப்ப வருதோ அப்போ உன்னுடைய ஹயம் நிர்மலமா நீனே தெரிஞ்சுக்கலாம் பக்தி வந்துருத்தா இல்லையாங்கிற, பக்தி வந்துருத்தா இல்லையான்னு நீ அடுத்த வாழ்க்கை கேட்கணும், நம்மளே தெரிஞ்சு. அதனால நான் வந்து இந்த கதைகள்லாம் நடுவுல சொல்லும் பொழுது நாயன்மார்கள் கதைகளும் சொல்லும் பொழுது இது மாதிரி ஒரு அற்புதத்தை காட்டி ராமநாமத்தினுடைய மகிமையை அவங்க தலையில கட்டணும் இல்ல உலகத்துல கட்டணும்ன்ற எண்ணம் கிடையாது. அது மாதிரி சில மதங்கள்ல அவ பண்றா மேஜிக்க காட்டி, நம்ம எண்ணம் அது கிடையாது. நமக்கு என்ன வரணும் அப்படின்னா அந்த நாமத்துல நமக்கு அத்தகைய நம்பிக்கை உள்ளது நாமம், பேர்பட்ட பவித்திரமானது நாமம், பேர்பட்ட சக்தி உள்ளது பகவன் நாமம், பகவன் நாமம் பகவானே, ராமநாமம் ராமரே, கிருஷ்ணநாமம் கிருஷ்ணனே, சிவநாமம் சிவனே அப்படிங்கும் பொழுது அப்ப அதை சொல்றதுனாலேயே நமக்கு பிரயோஜனம். அப்போ பக்தியினுடைய உயர்ந்த நிலை என்னன்னா எந்த காரியம் பண்ணினாலும் இதனால என்ன பிரயோஜனம், இந்த படிப்பு படிச்சா என்ன பிரயோஜனம், இந்த வேலை பண்ணினா எனக்கு என்ன பிரயோஜனம், அம்மா அப்பாவை காப்பாத்தினா என்ன பிரயோஜனம்னு கேட்பானோ, அம்மா அப்பாவை வச்சு காப்பாத்துறதே பிரயோஜனம், எங்க அப்பாவுக்கு நான் பணம் அனுப்புறேன் என்ன பிரயோஜனம் எனக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ அவருக்கு அவர் உங்ககிட்ட வாங்கிக்கிறாரு அதுவே பிரயோஜனம் பா, அதுவே பிரயோஜனம். இது யாருக்கு புரிஞ்சுட்டானோ அவன் உலகத்துல பகவானை புரிஞ்சுட்டான். நம்ம ஒரு கடமையை செஞ்சா அந்த கடமை பண்றதுனாலயே நமக்கு திருப்தி வந்துருச்சுனா அதுதான் நம்ம பண்ற கர்மாவுடைய பிரயோஜனம், அதுதான் பூஜை. நீ அப்ப கர்மா பண்ணி எனக்கு ஒண்ணும் வரல அப்படின்னு சொன்னேன்னா ஏதோ சம்திங் ராங் பண்ற, இல்லைன்னா அதுல பலனை உத்தேசித்து பண்றதுனால உனக்கு அதுல சந்தோஷம் ஏற்படல, திருப்தி ஏற்படல அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம்.
அதனால ஸ்ரீதர் ஐயாவாள் அந்த இடத்துக்கு போனார். இந்த சரித்திரம் அவாத்துக்குள்ள போனார். உடனே ஸ்ரீதர் ஐயாவாள் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்றார். உடனே சொல்றார், நான் மாத்ரு பூதேஸ்வரரை பிரார்த்தனை பண்றேன், பிரசித்தம் மார்க்கண்டேயன் அப்படிங்கிற ஒரு குழந்தை இருந்தான், முருகண்டு அப்படிங்கிற ரிஷியினுடைய புள்ள, பரம வைஷ்ணவன் இருந்தாலும் அவனுக்கு சிவபெருமானிடத்துல பக்தி இருந்தது. அந்த சிவபெருமானிடத்துல பக்தியோட இருந்தான் அந்த குழந்தை. அக்ரகாரத்துல ஒரு நாள் அந்த குழந்தைக்கு மிருத்யு 16 வயசு அப்படின்னு அவனுக்கு எழுதி இருந்தது அவன் தலையில. யமதூதர்கள் அவனை பிடிக்க வரும்பொழுது நேர திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரரை போய் ஆலிங்கனம் பண்ணிவிட்டான். உடனே அந்த குழந்தையினுடைய தலையில அவர் ஆசீர்வாதம் பண்ணி யமனை உதைச்சார். யமனை உதைச்ச இடம் உதைச்சி அந்த குழந்தைக்கு என்றும் 16 என்று மாத்தி கொடுத்தார். 16 வயசுதான் அப்படின்னு ஆயுசு இருந்த பையனை என்றும் 16 சிரஞ்சீவியா பண்ணினார் அப்படின்னு சரித்திரம், மார்க்கண்டேயனுடைய சரித்திரம். அதனால சிவபெருமானுக்கு காலகாலன்னு பேரு. அதனால நான் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகங்கள் பாடுறார். அதுல ஒரு ஸ்லோகம், நிரவதி கருணார்த்ரைஹி நின்னுதாசேஷ தோஷைஹி அமிர்தரசரீனாம் அந்தரங்கைரபாங்கைஹி அகமகிலமபாஸ்யன் அஸ்ய டிம்பஸ்ய சம்புஹு சகல பய நிவர்த்திம் சாம்பமூர்த்திர் விதத்தாம். நிரவதி கருணார்த்ரைஹி பரமேஸ்வரனை பார்த்து சொல்றார், பரமேஸ்வரா, தாய்மானவா, மாத்ருபூதேஸ்வரா, உலகத்துல மத்தவள்லாம் வந்து இந்த சண்டே ஆபீஸ் கிடையாது, இல்ல இந்த ராகு காலம் அப்படிலாம் சொல்லுவாளே, உன்னுடைய கருணைக்கோ இடவெளியே கிடையாது. நிர அவதி, அவதியே கிடையாது, கேப்பே கிடையாது, ரீசஸே கிடையாது. நிரவதி கருணார்த்ரைஹி உன்னுடைய கட்டாட்சத்தை மேல பண்ணிட்டுனா நின்னுதாசேஷ தோஷைஹி, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து கால சர்ப்ப தோஷம் இருக்கு, அவனுக்கு ஜாதகம் சரியில்லை, அவனுக்கு அபமிருத்திய தோஷம் இருக்கு, இல்ல அவனுக்கு யாரோ செய்வினை வச்சுட்டா அப்படின்னு முடியுமோ இல்லையா? மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தா அதனால் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கு மிக்க நலவே அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அப்படி யாரோ தன் அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டா அவனுக்கு சர்வ கோள்களுடைய வியாதியும் போயிடுறது, சர்வ கஷ்டங்களும் அவனுக்கு விலகி எடுத்து. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை பார்த்து சொல்றார், நிரவதி கருணார்த்ரைஹி நின்னுதாசேஷ தோஷைஹி. அதனால தோஷங்கிறதும் உண்டோ? சம்போ மகாதேவா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தோஷம் உண்டோ? கோட்டையோ பிரம்மகத்தியானம், கோட்டி பிரம்மகத்தி தோஷம் பண்ணியிருந்தா கூட ஒரு சம்போ மகாதேவா அடிச்சு எறிஞ்சிருப்பா. அப்பேற்பட்ட சம்போன்னு ஒன்ன நான் சொல்றேன், இந்த குழந்தையை நீ காப்பாத்த மாட்டியா? நிரவதி கருணார்த்ரைஹி நின்னுதாசேஷ தோஷைஹி, உன்னுடைய கருணை பட்டத்துக்கு அப்புறம், உன்னுடைய கட்டாட்சம் பட்டத்துக்கு அப்புறம் அமிர்தரசரீனாம் அந்தரங்கைரபாங்கைஹி, உன்னுடைய கட்டாட்சம் அமிர்த கட்டாட்சம், நீ கட்டாட்சம் பண்ணி இவனை பிழைக்க வைக்கலையோ, நீ கட்டாட்சம் பண்ணினதெல்லாம் மார்க்கண்டேயம் பிழைக்கலையோ, ஏற்பட்ட கட்டாட்சம் உள்ளவன் ஆச்சே. அதனால அமிர்தரசரீனாம் அந்தரங்கைரபாங்கைஹி அகமகிதமபாஸ்யன் அஸ்ய டிம்பஸ்ய சம்புஹு, இந்த குழந்தையினுடைய அத்தனை பாபங்களும் போயிடுத்த. பரமேஸ்வரான்னு சொன்னோட இந்த குழந்தைங்களுடைய இந்த குழந்தையினுடைய பாபம் போயிடுத்த. அப்புறம் ஏன் இந்த குழந்தைக்கு உயிர் வரல? விஷம் அப்படின்னா நீ தொண்டேலேயே விஷத்தை வச்சிருக்கே, நீலகண்டனாச்சு. அப்பேற்பட்ட உன்னுடைய பார்வை பட்டும் அகமகிலம் அபாஸ்யன் அஸ்ய டிம்பஸ்ய சம்புஹு சகல பய நிவர்த்திம் சாம்பமூர்த்திர்விதத்தாம். சகல பயங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயத்தையும் விட ரொம்ப கோரமான பயம் மரண பயம். அதனால இந்த குழந்தைக்கு மரண பயத்தை நீக்குங்கள் அப்படின்னு பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ண, அந்த குழந்தையினுடைய நெத்தியில நமச்சிவாயம் சொல்லி விபூதியிட குழந்தை எழுந்திருப்பான். எப்படி இருக்கும் அந்த அப்பா அம்மா கதை சொல்றேன், போயிட்டான், கை நழுவி போயிட்டான் குழந்தை அப்படின்னு நினைச்ச குழந்தை எழுந்திருப்பான். ஆனா தீயாவாள் பரமேஸ்வருடைய கிருபைன்னு சொன்னார், ஆத்துக்கு போயிட்டார். ஊர்ல இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணினான், மறுநாள் பார்த்தா ஆத்து வாசல் கூட்டம் மோதர். இவ்வளவு நாள் சபைக்கு போறார் வர்றார், ஒரு பயம் இல்ல. இன்னைக்கு நேத்திக்கு வந்து ஒருத்தனை பாம்பு கடிச்சவனை புழைக்க வச்சுட்டார் அப்படின்னா என்னடா ஆச்சுன்னா, கூட்டம் அடிக்கிற டோக்கன் எல்லாம் போடுறான்,
உனக்கு 11 மணி டோக்கன், உனக்கு 11.5 மணி டோக்கன்றான். என்னன்னு கேக்குறாரு அவர். எல்லாம் பாம்பு கடிக்கு மந்திரிக்கு வந்திருக்கா அப்படிங்கிறான். பாம்பு கடிக்கு மந்திரிக்கு வந்திருக்கிறா, விஷக்கடிக்கு மந்திரிக்கு வந்திருக்கிறா. அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட வேற இதெல்லாம் கேட்டுக்கணும், அருள் வாக்கு கேட்கணும் வந்திருக்கா. நீங்க விபூதி விட்டலாம், ஏதோ ஸ்லோகம் சொன்னாலும் செத்து போன குழந்தை எழுந்துட்டானாமே அப்படின்னு ஒன்னு பார்த்தார் இவர். டேடே, பரமேஸ்வரனுடைய கிருபை இந்த லோகம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது. பகவானுடைய கருணைன்னு தெரியலையே வாள். யாரோ ஒருத்தர் மந்திரவாதம் பண்றார், மாயவாதம் பண்றாரு நினைச்சிருந்து காலை தவிர, பரமேஸ்வருடைய கருணைங்கிறது பொதுவா மக்களுக்கு புரியறது. மக்கள் எப்பொழுதுமே மேஜிக்க பார்த்துதான் மயங்கரா. அதனாலதான் மக்கள் அதை ஈஸியா நிறைய ஆடு பிடிக்கிற மாதிரி எல்லாரும் ஏமாத்தி. யார் ஒருத்தருக்கு அனுஷ்டான பலத்தினாலையும் தெய்வம்ங்கிறது ஒண்ணு இருக்குன்னு தெரியறதோ, உண்மையான விஷ்ணு பக்தியோ சிவபக்தியோ வந்தவன் எங்கேயும் போய் நிக்க மாட்டான், எவனிடத்துலயும் நிக்க மாட்டான், எவனிடத்துலயும் நிக்க மாட்டான். என்ன காரணம்னா, அப்பேற்பட்ட மகான்களை நம்ம பார்த்திருக்கோம், அப்பேற்பட்ட மகான்களை நான் பார்த்திருக்கேன். பார்த்ததுனால, அவளிடத்துல இருந்ததுனால, அவ நடக்கிறது நடக்க போறது நடந்தது எல்லாத்தையும் அவ யாரு முன்பின் தெரியாதவாளுக்கு சொல்ற பெரியவாளை பார்த்ததுனால நமக்கு வந்து இது அது மாதிரி இருக்கிறத பார்த்துக்கும் பொழுது இது பகவானுடைய கிருபை, பகவான் அவளுக்குள்ளே பேசுறார் அப்படிங்கிறது தெரியறது. அப்ப அந்த பகவானுடைய சக்தியை பாரு. ஆனா மக்கள் என்ன பண்ணுவான்னா, உடனே அவரை தலையில தூக்கி வச்சுன்னு அவளை மந்திரவாதின்னு சொல்லி கூட்டம் கூட்டி ஐயாவாள் பார்த்தார், இது வம்பா போச்சு, ஒரே ஊரே கூட்டம் கூடி போயிடுது, இனிமே இந்த ஊர்ல இருக்க முடியாத, நம்ம இந்த புகழ் வேண்டாம், இந்த பெருமை வேண்டாம், பணங்காசு வேண்டாங்கிறதுனாலதான் நம்ம கர்நாடகத்துல இருந்து வந்தோம், இங்க வந்தா இது மாதிரி இங்க கியூ கட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ராஜா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு நாள் ராத்திரி கிளம்பினார் தஞ்சாவூருக்கு. தஞ்சாவூர்ல வந்து கொஞ்சம் நாள் இருந்தார். தஞ்சாவூர்ல இருக்கும் பொழுது தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தஞ்சபுரீஸ்வரர் எல்லாம் ரொம்ப ஐயாவாளுக்கு, அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஆனந்தவல்லின்னு பேரு. அதனால எல்லாரிடத்துலயும் பாடுறார், நிறைய பாடிட்டார், அங்கேயும் பாடிட்டார். ஸ்ரீதர் ஐயாவால் தஞ்சாவூர்ல இருக்கும் பொழுது கும்பகோணத்துக்கு பக்கத்துல சகாஜிராயபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை அந்த ராஜா இனாம் சாசனமா பண்ணினான். அங்கிருந்த மராட்டிய ராஜா அது சகாஜிராயபுரம். அப்ப இருந்த ராஜாவுக்கு பேரு சகாஜின்னு பேரு. அந்த ராஜா பண்ணினான், அதனால சகாஜிராயபுரம்னு பேரு. ஸ்ரீதர் ஐயாவாள் இடத்துல அவனுக்கு பக்தி இருந்தது. அதனால என்ன, மகாராஷ்டிரிய மன்னனும் அவன் வந்து இதுல கொண்டு வச்சுட்டான். இவர் மெதுவா அங்கேருந்து குடிபெயர்ந்து அந்த ஊருக்கு தான் திருவிசை நல்லூர்னு பேரு. ஐயா நல்ல படிச்சவாளை காசிக்கு சமானமா கொண்டு வந்து வச்சான். எல்லாரும் பெரிய பெரிய தீட்சிதாள்லாம் அங்கதான் இருந்தா திருவசநல்லூர்ல. இந்த சம்பிரதாயத்துல அடுத்து சொல்லக்கூடிய மருதானந்த சத்குரு சுவாமிகள் அங்கதான் அவதாரம். சதாசிவ பிரம்மேந்திரால் அங்கதான் பாடம் படிச்சார், அங்கதான் படிச்சார். மகான்கள்லாம் இருந்திருக்காங்க, பெரிய பெரிய சிம்மங்கள்லாம் இருந்திருக்காங்க. ஸ்ரீதர் ஐயாவால் அங்க வந்தார். ஸ்ரீதர் ஐயாவால் அங்க வந்து அவருக்கு ஒரு வீடு கொடுத்து இப்பவும் அந்த திருவசநல்லூர் கிராமத்துல அந்த வீடு இருக்கு. அந்த வீடு இருக்கு. அங்க வந்தார், அங்க வந்து தங்கினார். மந்திரிங்கிற ஹோதால இல்ல, பாகவதர் அப்படின்னு தங்கினார். எப்பொழுதும் அவருக்கு ஸ்ரீதர் ஐயாவால் பாகவதர் இருக்காரா அப்படின்னு கேட்டா ரொம்ப பிடிக்குமா. மந்திரி இருக்காரோ திவான் இருக்காரோ அப்படின்னா பிடிக்காதான். ஒரு தடவை திவானை பார்த்துட்டுவான்னு சொல்லி ஓலை கொடுக்குறான் ராஜா. அதை எடுத்துன்னு வந்துட்டு வாசல்ல உட்காந்துருக்கார். இப்ப இவரிடத்துலயே வந்து ஒருத்தன் கேட்கிறான், என்ன கேட்கிறான் அப்படின்னா, அந்த ஓலை கொண்டு வந்தவன் கேட்கிறான், திவான் வீடு எங்க அப்படிங்கிறான். இவர் சொல்றாரு, எந்த திவான் அப்படின்னா, அந்த கர்நாடக தேசத்துலேருந்து வந்தாரு அந்த திவான், இங்க இருக்காராமே அப்படின்னா. இல்லையே, அந்த திவான் சுவாமிகிட்ட போய் ரொம்ப நாளாச்சே அப்படின்னா. ஒண்ணுமே புரியல. உடனே 10 வீட்டுல போய் விசாரிச்சான். விசாரிச்சா வாழலாம் சொன்னா, திவான் திண்ணையில தானே உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து காலில் விழுன்னு சொல்றான், சுவாமி உங்களைதான் நான் வந்து பார்த்தேன், நீங்க திவான் இல்லையேன்னு சொல்லிட்டேன். திவான் இல்லப்பா, இங்க உட்கார்ந்து இருக்கிறது வெங்கடேசன், ஸ்ரீதர வெங்கடேசன் அப்படிங்கிற சாதாரண கிருஷ்ண பக்தன் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனால திவான் எப்பயோ போயாச்சு, இல்ல கர்நாடக தேசத்துல இருந்து கிளம்பும் பொழுது திவான் வந்து சுவாமிகிட்ட போயாச்சு. நான் திவான்கிறதெல்லாம் மறந்து போயிட்டேங்கிறார். மனசளவுல மகான்கள் யோகி ராமசுவர குமார் சொல்லுவார், ராம்தாஸ் எப்ப குருநாதருடைய திருவடியில போய் நான் முதல் முறையா விழுந்தேனோ அப்பொழுதே நான்கிற எண்ணம் இறந்து விட்டது. அன்னைக்கே நம்ம செத்து போயிட்டோம். செத்து போயிட்டோம்னா என்னன்னா, நான்கிற எண்ணத்தை குரு சரணத்துல அர்ப்பணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான்கிறதே கிடையாது. அது எப்பயாவது தலை தூக்கினா அதை குட்டி அடக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, குரு கிருப்பையினால செயல்படக்கூடிய இந்த மாம்ச பிண்டம் தான் இருக்கு. குரு
கிருப்பையினால செயல்படுறதுனால அது இன்னும் புரிஞ்சுக்கல. உண்மையா சைத்தன்யம் தான் செயல்பட்டு, அந்த சைத்தன்யத்தை குரு கலப்பி விட்டுருக்கார். அதனாலதான் இது எல்லா காரியங்களும் பண்றது. அது என்னைக்கு தன்னு தான் சைத்தன்யம்ங்கிறது உணர்றதோ அது குருச்சரணத்துக்கு போயிடும். அது வரைக்கும் கருமா இருக்கிறதுனால அது இங்கேயே அங்கேயே அலைஞ்சிட்டு அதே இதையும் சாப்பிட்டு சுத்திட்டு இருக்கு. குருவுக்கு தான் தெரியும் எப்போ என்னங்கிறது, குருவுக்கு தான் தெரியும். அதனால ஸ்ரீதர் ஐயாவால் திருவசநல்லூர்ல வந்து தங்கினார். திருவசநல்லூர்ல நல்ல சில லீலைகள்லாம் பண்றார். திருவசநல்லூர்லயும் சில லீலைகள்லாம் நடந்தது. திருவசநல்லூர்ல இருக்கும் பொழுது திருடமருதூர் பக்கத்துல, திருவசநல்லூர்ல இருந்து காவேரி ஆற்ற கடந்தா இந்த பக்கம் தான் திருடமருதூர் கஷேத்திரம். திருடமருதூருடைய பெருமை போதேந்திர ஆச்சாரியாருடைய சரித்திரத்திலேயே சொன்னோம். ஜோதிர்மய மகாலிங்கம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மகாலிங்கேஸ்வரர்னு பேரு. ஜோதிர்மயமான மூர்த்தி அந்த ஸ்ரீத. அங்க இருக்கக்கூடிய மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணாம ஐயாவாள் பிரசாதம் எடுத்துக்க மாட்டார். மற்ற சமயங்கள்லாம் கோவிலுக்கு போனா ரொம்ப கூட்டமா இருக்கும், ஏகாந்தமா பக்தி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ராத்திரி பூஜைக்கு தான் போவார். அர்த்தராத்திரி பூஜைக்கு தான் போவார். ஏகாந்தமா போயிட்டு பரமேஸ்வரனை கண்ணீர் விட்டு தொழுதுட்டு அப்புறமா திரும்பி வருவார். இதுதான் அவருடைய பந்ததி. நிறைய ஸ்ரீதர் ஐயாவால் அங்க போய் நிறைய விஷயங்கள் சொன்னதுனால ஐயா வைதிக பிராமணாலே கோவில்ல சிவநாமமும் ராமநாமமும் சொல்லிட்டு இருக்கா. அந்த சந்தர்ப்பத்துலதான் இவர் வரார், போதேந்திர சுவாமிகள் வரார் அந்த ஊருக்கு. ராமேஸ்வர யாத்திரை முடிச்சுட்டு வரும்பொழுது திருடம்பருது மகாலிங்கேஸ்வரர் தரிசனம் பண்றதுக்காக வரும்பொழுது ஸ்ரீதர் ஐயாவாளை பத்தி கேள்விப்பட்டு முதல் முறையா ஸ்ரீதர் ஐயாவாள் வரார். ஸ்ரீதர் ஐயாவாளுடைய பெருமை ஆச்சரியமான. ஸ்ரீதர் ஐயாவாள் எத்தகையவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஈசே தஸ்ய ச நாமணி பிரவிமலம் ஞானம் தயோரூர்ஜிதம் பிரேம பிரேம சத்பரேஷு விரதிச்ச அந்யத்ர சர்வத்ர ச இசேக்ஷா கருணாஜயஸ்ய நியதாவிருத்தி ஸ்ருதஸ்யாபிதம் தம் வந்தே நரரூபம் அந்ததரிப்பும் ஸ்ரீதரம் வெங்கடேசம் குரும். ஆச்சரியமான ஸ்லோகம் இது. ஐயா பெரியவா பண்ணினான்னு சொல்றா இது, ஏதோ யாரோ பெரியவாதான் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்லோகத்துல அழகான அவருடைய ஆத்ம குணங்கள் சொல்லப்படுறது. ஸ்ரீதர ஐயாவாள் அவருடைய குணங்கள் சொல்லப்படுறது. பகவன் நாமமும் பகவானும் வெவ்வேறே நினைக்க மாட்டான். ஈசே தஸ்யச்ச நாமணி பிரவிமலம் ஞானம் தயோகோ ஊர்ஜிதம். ஏற்பட்ட பகவன் நாமத்தினிடத்திலையும் பகவானிடத்திலையும் பக்தி உள்ளவர். சிவன் வேற சிவநாமம் வேறன்னு நினைக்க மாட்டார். அதுபோல எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் பிரேம பிரேம பிரேமச்ச தற்பரேஷு விரதிச்ச அந்யத்ர சர்வத்ர. எல்லா பொருள்களிடத்திலையும் பிரேமையோட இருப்பார். பாசம் வைக்க மாட்டார். பாசம் ஆசைங்கிறது அதனால நமக்கு என்ன பலன், பிரேமைங்கிறது என்னால அதுக்கு என்ன உபயோகம் நினைக்க. பிரேம பிரேமச்ச தற்பரேஷு விரதிச்ச அந்யத்ர சர்வத்ர ஈசேக்ஷா. உலகத்துல எந்த விஷயத்தை பார்த்தாலும் பரமேஸ்வரன் தான் வந்திருக்கான்னு நினைப்பார். ஈ எறும்பு கொசுலேந்து ஆரம்பிச்சு பிரம்மா பரியந்தம் பரமேஸ்வரனே இருக்கான்னு நினைப்பார். கருணாச்சய அதான். அதுக்காக ஒரு குஷ்டரோகியை பார்த்தான்னா பரமேஸ்வரன் குஷ்டரோகியா வந்திருக்கான் அவனே காப்பாத்திப்பான்னு நினைக்க மாட்டான். ஒரு ஏழை வந்திருக்கான் பசிக்கிறதுன்னு சொல்றான், பரமேஸ்வரன் தான் ஏழையா வந்திருக்கான். ஆனா அந்த ஜீவன் உணர்ந்துக்கல, அதுக்கு இவ்வளவு அன்னம் கொடுக்கணும். கருணாச்சய பிரேமையோட இருப்பார். அதனால சொல்றார் ஈசேக்ஷா. அது மட்டும் கிடையாது, அவருடைய கருணை எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் அவருக்கு இருக்கக்கூடிய கருணை. ஸ்ருதஸ்யாபியம் தம் வந்தே நரரூபம் அந்தகரிப்பும் சொல்றாரு. அந்தகரிப்பும் அப்படின்னா யமனுடைய எதிரி நரரூபம் தரித்த பரமேஸ்வரன் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம் சொல்றது ஸ்ரீதர் ஐயாவாள். ஸ்ரீதர் ஐயாவாள் திருவசநல்லூர்ல இருந்து எல்லாருக்கும் சிவநாமத்தினுடைய பெருமைகளை சொல்லிட்டு சிவநாமத்தினுடைய பெருமைகளை விளக்கக்கூடியதான கிரந்தங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கார். மேற்கொண்டு திருவசநல்லூர்ல நடந்த சரித்திரங்களை நாளைக்கு ஆறே காலத்துக்கு நம்ம ஆரம்பிச்சு ஸ்ரீதர் ஐயாவாள் சரித்திரம் தொடர்ச்சி. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.
சத்குரு மகாராஜ் கீ ஜெய். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.